ரெடி, 1, 2, 3, 4. ஓகே, டபுள் ஓகே, சந்தோஷம். சரணத்தோட ஸ்வீட்னஸ் குறையாம ஆர்கெஸ்ட்ரேஷன் சும்மா பின்னி எடுத்துருங்க. ஷுவர் சார், ஐ வில் டெல் யூ, சிம்பிள் லைன் வெரைட்டி வாய்ஸ்ல ஒரு ஃபீமேல் சிங்கர் கிடைச்சா அதுக்கப்புறம் சாங் சூப்பர் ஹிட் ஆக்கி தரேன். இந்த வருஷத்தோட நம்பர் ஒன் சாங் இதுதான். முருகா, ஹென்றி இன்னும் வரல சார். வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பண்ணோம்ல, சொன்னனே அன்னைக்கு ஹென்றி வரல, அதான் கீபோர்டு. இப்ப அவன் வந்து அவனோட ட்ராக் போஸ்ட் பண்ணா சாங் ஓவர். சார், இன்னும் அவர் வரல, ஆனா அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. மரியாவா? ஆமா சார். மார்னிங் மரியா. குட் மார்னிங் ஹென்றி. எங்க குணா? என்கிட்ட கேக்குற, நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஸ்டுடியோல வேலை இருக்குன்னு தானே காலையில கிளம்பி வந்தாரு. இந்த கேப்ல எவ கூடயாவது சுத்தி என்ன மரியா? நீ எப்ப பார்த்தாலும் அவன சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. பயங்கர டிராபிக் ஜாம் ஆச்சு. ஆமாமா, டிராபிக் தான். அவரு கிளம்பி ஒரு மணி நேரம் கழிச்சு கிளம்பி வந்த நான் வரலையா? வரும்போது ரோடெல்லாம் காலியா தான் இருந்தது. லாஜு சார், கிளாஸ்மேட்ஸ் படம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நேத்து ராத்திரி யாரோ ஒரு பொண்ணோட எஸ்எம்எஸ் படிச்சேன். ஹென்றி திருந்திட்டாருன்னு நீங்க எல்லாம் சொல்றது ரொம்ப தப்ப. உங்களுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காத மறைக்காதீங்க. அவரு பொண்ணுங்க பின்னாடி சுத்தறத நிறுத்தணும்னா இன்னொரு வாட்டி பொறக்கணும். உங்க வேலையை பாருங்க, நான் வெளியே நிக்கிறேன். அது வந்து மரியா. ஹே பிரேம், அவனுக்கு போன்ல கூப்பிட்டு மரியா இங்க வெயிட் பண்றான்னு சொல்லு. கல்யாணம் ஆகல, பண்ணணும்னு தோணல, மனசுக்கு பிடிச்ச பொண்ண பாக்கல, மியூசிக் அது மட்டும்தான் மனசு நிறைய இருக்கு. பாட்டு பாட தெரிஞ்ச மட்டும் போதாது, புரிஞ்சுக்க. சப்போர்ட் பண்ண ஆளுன்னா முன்னுக்கு வர முடியாது. டேலண்ட்ல எத்தனையோ பொண்ணுங்க சிட்டியில சான்ஸ் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. சான்ஸ் நம்மள தேடி வராது, நாம தான் கண்டுபிடிச்சு வாய்ப்பை வாங்கணும். சார், உங்களுக்கு தான் போன். இது அந்த குணா ஸ்டுடியோல இருந்து. நாம இப்ப அங்கதானே போறோம். திலீப் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. பொருத்தமான ஃபீமேல் வாய்ஸ் கேட்டா உடனே சொல்ல சொன்னாரு. திலீப் கிட்ட பேச. ஆக்டர் திலீப் தான சார், மலையாள ஹீரோ. ஓ, திலீப்னா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? என்ன டேலண்ட் தெரியுமா? வா, மியூசிக் டைரக்டர் குலசேகரன் அறிமுகப்படுத்துறேன். எல்லார்கிட்டயும் பாடணும் இல்ல? ஃபர்ஸ்ட் சாங் இவங்கிட்ட பாட வேண்டாம். அது திலீப் இல்ல ஏஆர் ரகுமன்ட்ட. என்னால நம்பவே
சாதகம் பண்ணா குரல் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ சாதகமா? சாதகத்தை பத்தி பேச நீங்க என்ன இயேசுதாசா இல்ல செம்மங்குடி ஐயரா? சாதகம் இல்ல காமுகர், மகா காமுகர், ஏதோ பேசாதீங்க. மரியா ப்ளீஸ் ஸ்டுடியோ மட்டும் மாத்த வாங்க. என்ன ஸ்டுடியோ? எந்த ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோவா? என்னோட ஸ்டுடியோ? அதோ எழுதி வச்சிருக்கல குணா சவுண்ட் ஆஃப் மியூசிக் னு. இந்த போர்டுக்கு முன்னாடி வச்சே நான் அவமானப்படுத்துறேன். உன் வைஃப் என்ன அம்னிஷா வந்துச்சா? குணா என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஹென்றிய சந்தேகப்பட கூடாதுன்னல்ல? பாத்தீங்கல்ல இந்த பொண்ணு, பாத்தீங்கல்ல கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தது எதுக்கு கேளுங்க? இவள கார்ல ஏத்தி கூட்டிட்டு வர சொல்லி நான் தான் சொன்னேன். இவ யாருன்னு தெரியுமா? என்ன மரியா, பழைய காலத்து அபூபக்கர் இந்து எல்லாம் எவ்வளவு திறமை இருந்தாலும் வயலின் வாசிக்க முடியாது. தாசும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்குல்ல. தாஸ் இந்து பேர் இல்ல, கிருஷ்ணதாஸ், ராமதாஸ், மோகன்தாஸ், தாஸ் இல்லையா? நான் தான் இவ கிட்ட சொல்லி கிருஷ்ணா சார் வீட்டுக்கு போயிட்டு இவளை கூட்டிட்டு வா, வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஏமா நீ போயிட்டு நாளைக்கு வா. மூடே அப்செட் ஆயி போச்சு. போ நாளைக்கு போன் பண்ணிட்டு வா. என்ன பண்றது, நானா இருக்கறதால இதெல்லாம் நம்ப வேண்டியிருக்கு? இது உண்மையானு யாருக்கு தெரியும்? முதல்ல நீ வீட்டுக்கு போ மரியா. என்ன என்ன சொன்னீங்க? இல்ல உள்ள போன்னு சொன்னேன். வர்க் முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். என்ன பிரச்சனை? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். மரியா மூஞ்ச பார்க்கும் போதே பிரச்சனையோட லெவல் தெரியுது. ஆமா நீ என்ன கை வீசிட்டு வந்திருக்க? ரெண்டு பிட்டு தபலா எடுக்கணும்னு போன்ல கூப்பிட்டு சொன்னல. அட ஒரு வாரமா தபலா இங்கதான் பாருக்க. கச்சேரி இல்லாம தபலாவை கொண்டு போய் தண்ணி புடிச்சா வைக்க சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் கீபோர்ட் தொட்டா எல்லா வாதியமும் வந்துருது. தபலா வச்சு நல்லா பொழைக்கிறது இந்தியாவில ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான். சரி போதும் சிரிச்சு, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐசக் பையனை புடிச்சு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல யாரா இவன்? குணா யாராவது அமைச்சு அந்த பையனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுப்பா. என்ன பிரச்சனை? நிர்மலாக்கு விஷயம் தெரியுமா? நிர்மலா கூப்பிட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், அவன் மட்டும் என்ன பண்ண போறான்? கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் இருந்தப்ப அவனை ஜாமீன் எடுக்கலாம்னு நான் போனதுக்கு புது புது கெட்ட வார்த்தையில காதை கிழிச்சு அமிச்சிட்டானுங்க. குணா ஏதாவது பார்த்து செய்ப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். வீராப்பா போறான், வரும்போது காது கிழியாம வந்தா சரி. இவனால நாம இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறோம்? இந்நேரம் போலீஸ் ரெண்டாவது கால் ஷீட் ஆரம்பிச்சு அவன் முதுகுல தபையலா வாசிச்சிருப்பாங்க. டண்டனா காடனக்கன காடனக்கா. ஒரு நிமிஷம். சுந்தர், ஸ்டெல்லோ பேஸ்ல ஸ்டெக்கார்டோ வாசி, மீடியம் லெவல்ல இருக்கணும். வயலின் லெகார்டோ, ஆல் டவுன் பீட் சிம்பனி ஸ்ட்ரோக்ஸ். ஓகே. ஏண்டா பாபு நீ நாலு பார் தள்ளி வாசிடா. ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளே சார் ஃபோன், ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க. யார் ஃபோன்ல? எஸ்ஐ கிட்ட நான் பேசுகிறேன். டேய் நன்றா. அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து தான் நிம்மதியா நான் தூங்குனேன். அடிக்கிறதுல தமிழ்நாடு போலீஸ் மிஞ்ச எவனுமே இருக்க மாட்டானே. அடி எப்படி? அது என்ன விட உனக்கு தானடா நல்லா தெரியும். போலீஸ்ல அடி வாங்குறது உனக்குன்னு புதுச்சு இல்லையா? சூலமேடுல ஆண்டாள் திருவிழா, ஆண்டாள் வைன்ஸ், நேரா அங்க போங்க. என்ன ஐசை கட்டிட்டா? தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லடா, அங்க வச்சுதான் போலீஸ் பிடிச்சாங்க. நான் ஒரு பெக் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு தான் நினைச்சேன். அப்ப ஒருத்தன் என் வயலின பாத்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பாரா? அப்புறம் என்ன ஆயிருக்கும்? போதல ரெண்டு வார்த்தையை விட்டுருப்பேன். அப்புறம் அவன் என்ன அடிக்க வந்திருப்பான், நான் முந்திக்கிட்டு அடிச்சிருப்பேன். அப்புறம் போலீஸ் வந்திருக்கும். அங்க நிப்பாட்டேன். ஸ்கூட்டர் கீ எடு. என்ன வாழ்க்கடா இது? கொசு கடியிலையும் போலீஸ் பண்ண டார்ச்சர்லையும் ராத்திரி பூரா தூங்கலடா. முதல்ல போய் தூங்குறடா. வரண்டா. இவன் மட்டும் ஒழுங்கா வந்தானா குன்ன கூட கண்டிப்பா மிஞ்சிருவான். இவன் போற பாக்க பார்த்தா நம்ம கடைசி வரைக்கும் ஜாமீன் எடுக்கணும் போல இருக்க. ஆமா ஐசக் ஏன் கைது பண்ணாங்க? உங்க குரூப்லயே அவர் லைஃப் தான் ரொம்ப டிராஜடி ஆயிடுச்சு இல்ல? ஐ வில் டெல் யூ. தலையெழுத்துன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. எங்க ரெண்டு பேர்ல மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தனா இப்ப நல்லா இருக்கேன். அவன் இவ்வளவு மோசமா போவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? எஸ் அவன் ஒய்ஃப் குழந்தையோட தனியா போய் இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. அந்த வேதனையை மறக்க தான் குடிக்க ஆரம்பிச்சான். நல்லா இருந்தப்ப பிரமாதமா மியூசிக் பண்ணாரு. என்ன செய்யறது, மியூசிக்ல எப்பவுமே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? டின்னர் ரெடியா இருக்கு. இதோ வந்துட்டேன் கண்ணா. சரி உங்களுக்கு வெஜிடேரியன் ஓகேவா? ஒரு கேன் ஐ ஆர்டர் சம்திங்? இல்ல இதுவே போதும். நான் சொன்ன அளவு தாண்ட கூடாது. இல்லடா செல்லம்.
குணா சார், இந்த பாட்டோட ரிதத்தை லைவ் பண்ணா எப்படி இருக்கும்? நானும் அதை தான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைவா எடுத்தா கலக்கிடும். ரியல் ஜாசன் சேர்ந்தா சூப்பர். யார் வாசிக்கிறது? அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், சந்திரமௌலி. கிரேட். இப்ப எங்க இருக்காரு? அது யாருக்கும் தெரியாது, அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அவரோட காண்டாக்ட்ல இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து பேசினான். பெம்பிளிஸ்ட். ஹா, எஸ். ஏய் மௌலி, உனக்கு போன். ஹூ? குணா. யாரு? சென்னையில இருந்து குணா. குணாவா? யா குரு. ஹலோ ஹலோ. டேய் குணா, ஹாப்பி பர்த்டே மச்சான். ஓ தேங்க் யூ மச்சான். பிறந்த நாள் அதுமா ஒரு வரம் கேக்குறேன். சந்திரமௌலி மாஸ்டர் தருவாரா? ஓ, ஒரு வரத்தை இப்பதான் கையில வச்சிருந்தேன். இந்த ஹாலண்டுக்காரி லட்சுமிக்கு அந்த வரத்தை கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். இல்லடி. யா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. என் ஃப்ரெண்ட் நீ கேட்கும்போது மறக்க முடியுமா? நீ மெட்ராஸ் வரைக்கும் வாடா, எனக்கு ஒரு பாட்டு லைவ் வாசிக்கணும். ஐயோ, ஐ அம் சாரி குரு. டேய், நாளைக்கு நான் கிளம்ப போறேன்டா. ஆ, கேப் டவுன், ஒரு ஆப்பிரிக்கன் மியூசிக் குரூப் கூட வேர்ல்ட் டூர். சாரி குரு. நான் பாம்பேக்கு வரட்டுமா? ஏய், அதுக்காக நீ இங்க பாம்பேக்கு வேண்டாம் மச்சான். வேணா நான் ஒன்னு பண்றேன், நான் அங்க வர முயற்சி பண்றேன். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்த ஊருக்கு. ஓகே மச்சான், தேங்க்ஸ் எ லாட். ஏய் லட்சுமி மச்சான். ஏய் கூல் குரு. சரி, நான் அப்புறம் பேசுறேன்டா. டேய், அந்த ஹாலன் பொண்ணு சொன்னல, அவ எங்கயோ எஸ்கேப் ஆயிட்டான். நான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். ஓகே மச்சான், பாய். தள்ளடா, நேரங்கள தெரியாம. அவன் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல, அவன் மாறவும் மாட்டான். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் மூட் சவுண்ட் சவுண்ட் சவுண்ட். என்ன ஆடுறீங்க? சவுண்ட். 1 2 3 4 1 2 1 2 come on 1 2 1 2 yes come on. ஹலோ ஹலோ ஹலோ, சவுண்ட் கட். ஹாய் மீனாட்சி. Who is this? நீ நல்லா கும்முனு மதமதன்னு நாட்டு கட்ட மாதிரியே இருக்கிய. யாடா நீ பையா? ஸ்கவுண்ட்ரல். வாய திறந்தா வெறும் கூவநாத்தம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மௌலி ஹியர் ஸ்வீட் ஹார்ட். ஓ காட், எங்க இருந்து பேசுற? பேர் தெரியாத மரத்துக்கு நினைக்கிறேன், வெளிய வாடி. மௌலி, பேர் பணத்தம் தாங்க முடியல. ஐம் சாரி. இருந்தாலும் ஒரு பொண்ண கட்டி பிடிக்கிறதுல சுகம் இருக்கதா? செய்யு. என்னது, எத்தனை நாள் ஆச்சு? ஒரு போன் கால் கூட பண்ணணும் தோணல. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு குணா எனக்கு போன் பண்ணா. இந்த ட்ரிப்ல மெட்ராஸ் என்னோட லிஸ்ட்ல இல்லாம தான் இருந்தது. அப்புறம் எல்லாரையும் பார்க்கலாம், உன்னையும் பார்க்கலாம்னு. நீ கல்யாணத்தை பண்ணிக்கலையே? அந்த பேச்ச மட்டும் பேச கூடாது. ஓகே குட். நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா? இல்லடா, இது ஒரு தமிழ் ஸ்டார்ஸோட ஷோ. சிங்கப்பூர், மலேசியா, அதுக்காக பிராக்டீஸ் பண்றோம். எத்தனை நாள் இருப்ப? எப்ப வந்து உன்னை பார்க்கிறது? எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்னு உன்னை எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? நம்ம மீட் பண்ணவே முடியல. நீ என்ன ஏமாத்துறதுனால தான் நான் இந்தியா விட்டே போனேன். இனி உன்னை பார்த்தேனா டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடுமே. சரி, நான் உன்னதான் முதல்ல பார்க்க வந்தேன். இனிமே தான் நான் குணாவை போய் பார்க்கணும். அவ எனக்காக வெயிட் பண்றான். அப்புறம் என்னோட அபார்ட்மெண்ட கிளீன் பண்ணனும். ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணாம இருக்குல்ல. ஓகே, என்னோட ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு ஆஃபர் இருக்கு. எப்ப வேணாலும் போலாம், போகாம இருக்கலாம். Give me a call. ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கலாம். ஓகே. நான் சும்மா தான் சொன்னேன். உன்னோட வேர்வையில நல்ல வாசனை அடிக்குது. My disturbance will be a blessing. இடைஞ்சல் உங்களுக்கு எப்போ நல்லதா தான் அமையும். என்ட்ரி மை டியூட், நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுகமா? எல்லாம் வழக்கம் போல பிரமாதமா போயிட்டு இருக்கு மச்சான். பாலு, அடே படுபாவே, 3 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் என் வைன் ஷாப்லயே வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கனும் ஃபுல் பாட்டிலும் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனவன்டா நீ. அப்புறம் என்னடா பண்ண? அப்புறம் என்ன பண்றதே, வாட்டர் பாக்கெட் வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். இந்த வாட்டி அத சரி பண்ணிடுறேன் மச்சான். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு உடம்பு போட்டுருக்க, انا முடியல போயிடுச்சு. மீட் மை டைரக்டர் லால் ஜோஸ். ஹலோ, அவரோட பெரிய ஃபேன். ஓ கூல் கூல். சாரோட கிளாஸ்மேட்ஸ் படம் சூப்பர் ஹிட். கிரேட். இனி ஓகே, கிளாஸ்மேட்ஸ் னு ஒரு படம் எடுக்கணும். அதுல என்னதான் நடிக்கணும்? எங்க எல்லாரும் நடிக்க வைக்கணும். கண்டிப்பா. ப்ளீஸ் கூப்பிடணும். குணா, பாடி காட்டுமா? ஓகே.
பலு நான் ரெடிமா. 1 2 3 4. ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா. தனி நானி நானி நானி, தனி நானி நானி நானி, தனி நானி 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 தானி நானி, ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா. பாட்டு இன்னும் நீங்க இதெல்லாத்தையும் பாட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? பாட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ அம் வெரி சாரி டு சே. இந்த பாட்டுக்கு ட்ரம்ஸ் வாசிக்க சொல்லி நீ என்ன போன் பண்ணி வர சொல்லி இருக்க. வாசி குறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டோட முதல் வரி எனக்கு பிடிச்சிருந்தது. மா 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 மா. ஏய் மௌலி, ஹென்றி உன் பிளாட்டுக்கு கேட் பிளாட்ல இருப்பாளே மஞ்சுன்னு ஒருத்தி, அவ இன்னும் அங்கதான் இருக்காளா? ஓகே சி குருஸ் சார், மறந்துடாதீங்க நம்ம கிளாஸ்மேட்ஸ். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போடா. என்ன இப்படி பேசிட்டு போறாரு இவன்? எப்பவும் இப்படிதான், திடீர்னு போவான் மறுபடியும் வந்துருவான், சில நேரத்துல வரவே மாட்டான். மறுபடியும் எங்க போற? எனிவே, நீ குணா கிட்ட நடந்துக்கிறது சரியில்லை. நீ அவனை இன்சல்ட் பண்ணிட்டேன் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹர்ட் பண்றதே உனக்கு வேலையா போயிடுச்சு. நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. மனசுல தோன்றத முகத்துக்கு நேரம் சொல்றது தப்புன்னா ஐ அம் ஹெல்ப்லெஸ். உன் மனசை எப்போது நான் கஷ்டப்படுத்திருக்கேனா? என் மனசை யாராவது நோகடிச்சிருந்தா அது நீதா மிஸ்டர் சந்திரமௌலி. இது உங்களுக்கு. ஆமா சந்திரமௌலி. Thank you. மீனாட்சி, உங்ககிட்ட நான் சின்சியரா இல்ல, ஒத்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் அப்படிதான். இந்த காதல் கல்யாணம் அதுக்கப்புறம் நடத்துற குடும்ப வாழ்க்கை இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஒரு பையனும் பொண்ணும் பாத்துக்கிறாங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் வெறும் சரியா சொல்லணும்னா உடம்பு சம்பந்தப்பட்டது தானே அழகு. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுனால ஃபீல் பண்ற அழகு, அப்படிதானே லவ் பண்றோம். தட் இஸ் செக்ஸ். அது இல்லாமல் ஒரு ஆளோட கேரக்டரை பார்த்தோம், இல்லை அவன் மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்த்தோம், யாரும் காதலிக்கிறது இல்லையே. அப்படி பார்த்தா நிறைய பசங்க மதர் தெரசாவை தான் காதலிப்பாங்க, பொண்ணுங்க மகாத்மாவை தான் காதலிப்பாங்க. ஏன் அப்படி நடக்கல? அவங்கள நாம மதிக்கிறோம் அவ்வளோதான். ஏய் நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? இது எல்லாத்தையும் மாத்தி பேசுற ஒரு நாள் வரும், அதை நிச்சயமா நான் கேட்க தான் போறேன். என்ன பிளான்? ஹென்ரியோட வீட்டில் இன்னைக்கு கெட் டுகெதர், எல்லாரும் வெயிட் பண்றோம், நீயும் வரணும். இது என்ன ஆதரவா? இது செக்ஸ். கையெடு போடா, நான் வரல. ஆளை பாரு ஹென்றி, ஒரு வேஷ்டியாவது கட்டிக்கூடாதா? பெர்முடாஸ் போட்டுக்கிட்டு சின்ன பையன் நினைப்பா உங்களுக்கு? எல்லாம் இது போதும், வர்றது எல்லாரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. லேடிஸ் எல்லாம் வருவாங்கல்ல, நிர்மலா கமலா எல்லாம் வராங்க. அப்படி என்ன பார்க்காத பாத்திர போறாங்க? என்ன என்ன சொன்னீங்க? ஓ ஒரே தொல்லை, முதல்ல சிக்கனை வறுத்து முடி. இந்த விளையாட்டு பேர் என்ன தெரியுமா? கப்ளிங்ஸ். எப்படி இருக்க? அப்படிதான் நல்லா விளையாடுறிய, ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டேன். வந்துட்டப்பா, மேட்டர் ஓகே, வாங்க. இளந்த பழம். ஓ தேங்க்யூ. இளந்த பழம், இளந்த பழம். சரி நம்ம அடுத்த ஜோலி என்ன? ஜோலி கிளின்னு சொல்லி நம்ம ஜாலிய காலி பண்றாதப்பா. ஓகே குரு, ஜாலியோ ஜாலி. அடிக்கடி பாத்துக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்குள்ள? லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது இவ்வளவு பெரிய கேள்விக்கு என்கிட்ட ஒரே வார்த்தையில பதில் இல்ல மௌலி. அப்புறம் சொல்ல எப்படி இருக்க? இன்னைக்கு எந்த பொண்ணுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க? இதோ ராத்திரி ஆயிடுச்சு, மணி 8:50 ஆகுது. இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் கமிட்மென்ட் கொடுக்கவே இல்ல. ஏவனே, எந்த அப்பாவி பொண்ணு இந்த படுபாவி கிட்ட மாட்டிக்க கூடாது. அவ டைம் சரியில்லனா இவன் டைம் வொர்க் அவுட் ஆயிடுமே. ஏய் பொண்ணு வந்து முன்னாடி ஓடாத.
பொண்ணுங்க மனத்தை என்கிட்ட காப்பாத்துறதுக்காக பண்ண மாதிரி பேசுற. ஏய் சந்திரமௌலி, ஐ சார், மரியா, ஹாய், ஹவ் யூ? வெரி ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். இவன் பொண்டாட்டிய புரிஞ்சு தனிமையில ஒன்றரை வருஷமா இருக்கான். ஆனா நீ மட்டும் எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி மெயின்டைன் பண்ற? இந்த ஸ்டேட்ல பெரிய தலைவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்காங்க, அவர் எப்படி அதை மெயின்டைன் பண்றாரு? ஆனா ரெண்டு பேரையும் மீட் பண்ண மட்டும் சான்ஸ் கொடுத்துட கூடாது. ஏண்டா, நாம கால் சீட் அனுசரிச்சு தானே மியூசிக்கை வாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். 926-629. அப்புறம் ரெண்டு பேரும் நேரா மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் வரும். சினி மியூசிக் அசோசியேஷன் ஹால்ல என்னோட பாடி அஞ்சலிக்காக வச்சிருக்கும் போது அப்ப ரெண்டு பேருமே ஒத்து போய் கட்டி புடிச்சு கதருவாங்க. எதுக்குடா வர சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? கை வேற நடுக ஆரம்பிச்சிருச்சு. ஊதுடா. குணா கை நடுங்க, நான் சும்மா இல்ல. அவன் வரும்போது வரட்டும், வெள்ளிக்கிழமை தண்ணி அடிக்க மாட்டான். அப்படி ஒரு பாலிசி. ஏஆர் ரகுமான் மாதிரி வரணும்னு பகல்கிழமை. ஹாய் நிர்மலா. ஹாய். தேங்க் யூ. ஹாய். என்னம்மா கமலா, எப்படி சௌக்கியமா இருக்க? சௌக்கியமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபண்டாஸ்டிக். இதென்ன சமைச்சு கொண்டு வந்திருக்க? முளகா பஜ்ஜி விச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அது அப்படியே எங்க கொடு கொடு. எனக்கு கொடு. குரு போட. குணா போடான்னு இல்ல குணா, நீ ஒன்னு தெரிஞ்சுக்க, எனக்கு சிம்பனி அளவுக்கு கம்போஸ் பண்ண தெரியாது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு, அதுல நீ லைவ் வாச்சா என் பாட்டுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஏண்டா, நான் வாச்சா அந்த மாதிரி லைஃப்ல கிடைக்காதா? டேய், அந்த காலத்துல லைவ்ல வாச்சதுனால தான் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பெரிய லெவல்ல இருக்கு. 1000 தாமரை முட்டுகளே, நிலாது வானத்து மேல இதெல்லாம் பெரிய ஹிட்டடா. பேச்ச நிறுத்து. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். அத டைரக்டருக்கு முன்னாடி போட்டு உடைச்சே மானத்தை வாங்கணுமா? சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? நாளைக்கு வாய்ஸ் மிக்சிங் வச்சிருக்கேன், நீ போய் வாசிச்சு குடுத்துரு. நம்ம பையன் தானடா, வாசிச்சு குடுறா. மௌலி, மௌலி ப்ளீஸ், மௌலி, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன் மௌலி, ஒத்துக்கடா. ஓகே. நினைவெல்லாம் உந்தன் முகம், கனவெல்லாம் இன்ப சுகம், கவி பாட தோன்றுதே என் சின்ன மாமா. புரியாமல் இந்த நுள்ளம், மனசெல்லாம் உன்னை சொல்லும், துணையாக நீயும் வேண்டும் செல்லமா. யாருப்பா வாய்ஸ் ரூம்ல? My disturbance will be a blessing. Hi, macha. Vada, ulla vada. Pauli. And the song play panna. Ah, Ajit. And the voice track play pannunga. Oh mama 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 chinna mama. Oh mama 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 chinna mama. Oh mama 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 chinna mama. நினைவெல்லாம் உந்தன் முகம், கனவெல்லாம் இன்ப சுகம், கவி பாட தோன்றுதே என் சின்ன மாமா. புரியாமல் இந்த நுள்ளம், மனசெல்லாம் உன்னை சொல்லும், துணையாக நீயும் வேண்டும் செல்ல மாமா. எப்படி டெம்போ? 1-4-3-2-4. ஆமா. கீபோர்ட் பி ஃபிளாட் மேஜர். பி ஃபிளாட் மேஜர். குரு, ஐ அம் சாரி, நான் கமெண்ட் பண்ணத வாபஸ் வாங்கிக்கிறேன். பாட் நாட் பேட். ஹேய், இட்ஸ் குட். தேங்க் யூ. அப்புறம் ஒரு ரிதம் கூட சேர்ந்தா பாட்டு ஹிட். மோலி, மீட் தயா. தயா ஸ்ரீனிவாசன். பாம்பேயில பிறந்து வளர்ந்த தமிழ் பொண்ணு. இந்திய ஆல்பம்லாம் பண்ணிருக்கா, அப்புறம் அனுமாலி கிட்ட பாடிருக்கா, கூடிய சீக்கிரம் ரகுமான் கிட்டயும் பாடுவா. குட் குட். ஹாய். கிரேட். தேங்க் யூ. அப்புறம் இது யாருன்னு தெரியுதா? எஸ் சார். யாரு? சந்திரமௌலி.
என்ன பேர் சொல்லிட்டே? I'm sorry. சார், உங்க பேரை மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டேன்னு தப்பு நினைச்சுக்காதீங்க. I'm so excited. I'm extremely sorry sir. பரவால, கூப்பிடுறதுக்காக தான பேர் வச்சிருக்காங்க. என்ன பிரியமா கூப்பிட்டா சரிதான். I'm sorry sir. Please. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீ இப்படி கூப்பிட்டதை இந்த குணா ஊர் புற சொல்லாம இருந்தா சரி. சொல்லுவியா? சொல்லல, போதுமா? ஐயோ. ஓகே குரு, கூல் கூல் குரு. ஓகே குரு, நாம இந்த பாட்ட பண்றோம். ஓகே, அசத்திடுவோம். எனக்கு
மாமே, யாரோ ஒருத்தர் ஊன்ட்டாங்க, அது நீயா இல்ல அந்த குட்டியா? வந்துட்டியா? இந்த இப்ப வந்துடுறேன். ஓகே, நீ போ. ஒரு நிமிஷம். என்ன சார் அந்த பாம்பே பொண்ணோட ஃப்ளைட் டிக்கெட்டு? பாம்பே பொண்ணோட ஃப்ளைட் டிக்கெட்டா? யோ சுப்ரமணியம், கொஞ்சம் மரியாதையா பேசியா? கலைஞர்களுக்கு மரியாதை கொடுயா. என்ன பாக்கெட்ல? அதான் சொன்னேன்ல சார், ஃப்ளைட் டிக்கெட்டு சீக்கிரம் கொடுக்கணும். 4:30 ஃப்ளைட்டு. நான் கொடுத்துட்டு வந்தேன். சுப்ரமணியம், இங்க வாயா. நீ என்ன பண்ற? நம்ம ஃப்ளாட் இருக்குல்ல ஜெமினி பிளாசால, நெல்சன் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு சொன்னா போதும். 5 bottles ஸ்காட்ச், 2-3 கோனியாக், பியர், வைன், சாம்பைன் அவெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். ஆ சரி, அதெல்லாம் வாங்கிட்டு என் பிளாட்ல வச்சா போதும். இன்னைக்கா? இன்னைக்கு இல்லாம. என்ன மேட்டர் சார்? அந்த பாட்டு பாடுற பொண்ணு போதுன்னு சொன்னேன், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுதான். அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, இன்னைக்கு 4:30 ஃப்ளைட்டுக்குள்ள போறாங்க. அப்ப போறதுக்கான பார்ட்டி நான் சொன்னேன், பார்ட்டி இல்ல சாரி மீட்டிங், என்ஜாய்மெண்ட், கெட் டுகெதர், எப்படி வேணாலும் சொல்லலாம். நீ அந்த டிக்கெட் கொடு. நான் கொடுத்துறேன். நான் கொடுத்துறேன். போ. உங்க ஃப்ளாட்ல தானே வைக்கணும். ஆமா ஆமா. சென்னை டு மும்பை, ஜெயா ஸ்ரீனிவாசன். சென்னை டு பாம்பே. முருகா, அந்த சுப்பிரமணியத்தை போன்ல புடி சார். ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், லைன் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கு. என்ன சுப்பிரமணியத்துக்கு என்ன இல்லடா? தயாவோட ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வரல. அப்படியா? ஹோட்டலுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் வேற எடுத்துட்டு வரணும். ஓ ஷிட், ஆல்ரெடி லேட். ஐ வில் ட்ரை. இவன மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் இடியட். ஹலோ சுப்பிரமணியம். டேய், நீ எங்கயா போயிட்ட? ஆமா, தயாவோட ஃப்ளைட் டிக்கெட்ங்க. அவங்க போறதுக்கு ரெடியா நிக்கறாங்க. என்ன வெயிட்டிங் லிஸ்டா? கன்ஃபார்ம் ஆவாதா? ஐயோ, வேற ஏதாவது ஏர்லைன்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா? ஓ ஓ ச்சே. யோ, இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. எப்போ? நாளைக்கு மார்னிங்கா? நாளைக்கு மார்னிங்கா? நாளைக்கு மார்னிங். ஓகே. யோ, அது கன்ஃபார்ம் தானே? ஓகே ஓகே சரி. வேற என்ன பண்ண முடியும்? நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லணும். ஏன்பா, ட்ரெயின்ல ட்ரை பண்ணலாமே. பாம்பேக்கு? ஆ, ட்ரெயின்ல டிக்கெட் போட்டா 1000 ரூபாயில மேட்டர் முடியும்ல. ஏண்டா 2.5 மணி நேரத்துல போறத 3 நாளைக்கு போக சொல்றியா? ஏன்பா, வருஷம் வருஷம் நான் ட்ரெயின்ல தானே போறேன். ஓவரா பேசாத. ஒரு நிமிஷம் சார். சுப்பிரமணி இல்லை, நான் பேசுறேன். ஹலோ சார், சுப்பிரமணி பேசுறேன். சுப்பிரமணி, அந்த பாம்பே பொண்ணோட ஃப்ளைட் டிக்கெட்டை மௌலி சார் கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்கள பிக்கப் பண்ண ஜான கார் எடுத்துட்டு போக சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி. ஆ ஓகே. ஆமா, ஃப்ளைட் டிக்கெட்டுங்க. டிக்கெட்டா? ஆ, இதைய நீ என்கிட்ட கேக்குற? டிக்கெட் எங்கடா? பலிக்கிட்டு குட்டு. எஸ்மி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், என்னோட கசின்ஸ் எல்லாம் இங்க சென்னையில இருக்காங்க. நான் இன்னும் அவங்க யாரையுமே மீட் பண்ணல. நான் போன் பண்ணி சொன்னா அவங்களே என்ன வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அது வேண்டாம். எப்படி நீங்க போலல? இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்கு, அங்க வந்துருங்க. பார்ட்டி? இன்னைக்கு என்னோட பர்த்டே. வெரி வெரி ஹாப்பி ரிட்டர்ன். தேங்க் யூ. ஷூர் சார், ஐ வில் ப்ளீஸ். அம்மா, 1 மினிட். ஹலோ அம்மா. மாசத்துல எத்தனை பர்த்டேடா வரும்? நீ என்ன கேக்குறேன்னு புரியலையே. அன்னைக்கு பாம்பேல பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்தே அன்னைக்கு தான நான் ஃபோன் பண்ணேன். அது இங்கிலீஷ் பர்த்டே, இது தமிழ். அவிட்டம், அழகான பொண்ண பார்த்தா என்னைக்கு வேணா பர்த்டே கொண்டாடலாம். அப்படியே ஒரு அரை விடுறோம் பாரு. ஏவன் டாப் கியர போட்டு மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆக போதோ? அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் சாமியே. ஹலோ.
ஹாய் சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. யூ வெல்கம். வாவ், அமேசிங். ட்ரம்ஸோ இல்ல வாத்தியங்களோ, அது எந்த நாட்டோடதா இருந்தாலும் அதை கலெக்ட் பண்றது என்னோட ஒரு ஹாபி. ஓ கிரேட். நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி ஐ அம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யூர்ஸ் சார். நீங்க பண்ண ஆல்பம் எல்லாமே என்னோட ஃபேவரட். நான் சீக்கிரமா வந்துட்டேனா? வாங்கிக்கணும். கர்நாடிக் மியூசிக்ல அம்மாக்கு நல்ல நாலேஜ் இருந்தது. முரளிதர கோபால முகுந்த ஸ்ரீ வைகுண்ட முரளிதர. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் முகம் கூட ஞாபகம் இல்ல. என்னோட அங்கிள் கடம் வித்வான். யூனோ கடம்? ஆஃப் கோர்ஸ் சார். பாலக்காடு சங்கரையர், அவர்தான் என்னோட குரு. முதல்ல கத்துக்கிட்டது கடம். அப்பதான் ஒரு நாள் நான் மாமாவோட கடத்துல ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு ட்ரம்ஸ் மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சேன். அவரும் அந்த கோலை பிடுங்கி நாலு வச்சாரு. அம்மா போயிட்டாங்க. அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் போயிட்டாங்க. எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. மேகங்கள் கடையில சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் நானும் போய் தானே ஆகணும். சார், இதுல ஒரு ஃபிங்கர் தொடுங்கல. எதுக்கு? நான் எப்ப மேல போறேன்னு பாக்க போறியா? நோ சார், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். தொடுங்க ப்ளீஸ். எஸ். கூல் குரு. எக்ஸ்கியூஸ் மீ, தயா, தயா ஸ்ரீனிவாசன். நீங்க? இது என்னோட கசின், பேர் விவேக். விவேக் சந்திரமலி சார். இன்னைக்கு சாரோட பர்த்டே. நான் உங்ககிட்ட சொன்னல. இப்ப டைம் என்ன ஆகுது தெரியுமா? விடியால 3 மணி. இவ்வளவு லேட் ஆகும்னு ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கணும்ல. ஐம் சாரி. போலாம். சி யூ சார். மௌலி. வருவாங்க. நீ போ. Yes, yes, yes. Chandramouli is in love. பார்த்த உடனே ஃபீல் பண்ண வைக்கிற அழகு முகம். Attraction. Just physical. Nothing but sex. என்ன மிஸ்டர் மௌலி, இது எதுவுமே இல்லாம புதுசா அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? நாளைக்கு காலையில அவ பாம்பேக்கு திரும்பி போறாளேன்னு நினைக்கும் போது ஒரு பெயின். இல்ல, உண்மையை சொல்ல மீனாட்சி, நீனும் வீட்டுக்கு போலியா? நான் போறேன் சார். எந்த ஒரு பொண்ணையும் சும்மா விட்டதில்லை இந்த பழைய சந்திரமௌலி.
ஐயோ முகத்துல அசடு வழியுது. மாறிட்டா சந்திரமௌலி, மாறிட்டா. உண்மையான காதல் மனுஷனை சுத்தப்படுத்தும். பொண்ணுங்கிறவ ஒரு 55 கிலோ எடையுள்ள உடல் மட்டும்தான்ற எண்ணம் மாறும். நான் சொன்னது கரெக்ட் தானே? எனிவே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அது சரி, இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு போக வந்த அந்த கசன் யாரா இருக்கும்? அது உனக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குதுல்ல? பிரியம், காதல், யாரு? சந்திரமௌலிகா? வேற வேலை இல்லையா? அழகுதான் அவ, ரொம்ப பிரமாதமா தான் இருக்கா. அவ்வளவு ஒண்ணும் அழகு இல்ல, ஆனா மனசுல பச மாதிரி ஒட்டிக்கிட்டா. பிரமாதமா பாட்டு பாடுறாளனா அதுவும் இல்ல. ஓகே, ஓரளவுக்கு பாடுற, அவ்வளவுதான். அழகான பொண்ணுங்களை நான் மீட் பண்ண அளவுக்கு யாரும் மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. மொழி, இனம், மதம், பாகுபாடு இல்லாம எல்லாரையும் பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், சந்திரமௌலி இஸ் நாட் இன் லவ். பின்ன எதுக்கு அவளை போன் பண்ணி வர வச்ச? அட, நீ ஒண்ணும் பெரிய அந்த ஷாருக் கான் அளவுக்கு ஃபேமஸ் இல்லல, அவரே எனக்கு ஃப்ரெண்டு. இது மௌலி, தி ஒன் அண்ட் ஒன்லி சந்திரமௌலி. என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் ஏன்டா அவகிட்ட வழிஞ்ச? வை? I am asking to you, Chandramouli. Answer me. Hey, பதில் சொல்ற. தம்பி, ஒரு பொண்ணை பார்க்கும்போது உள்ள சுகமான வேதனை, அவ இல்லைனாலும் அதே வேதனை. இந்த உலகத்திலேயே அவ மட்டும்தான் பொண்ணா? அவளை மறக்கவும் முடியல, மறக்காம இருக்கவும் முடியல. நான் முதல் தடவையா ஒரு புது ஃபீலிங் என்னோட மனசுக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, எப்பவும் அவ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதே. இதெல்லாம் தான் ஒரு ஆள் காதல் வயப்பட்டாங்கிறதுக்கு அறிகுறினா? மௌலி, ஐ டவுட் யூ ஆர் இன் லவ். நீ லவ் பண்றமா? ஏண்டி என்ன கவுத்துட்டியாடி? நீர்மலாவும் காதலிச்சத கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். நீ அனுபவிச்ச எக்ஸைட்மெண்ட், பெயின், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்தவனா? கடைசியா ரெண்டு வீட்டு எதிர்ப்பையும் மீறி ஐசக்ங்கிற கிறிஸ்டியனும் நிர்மலாங்கிற ஹிந்துவும் ஒண்ணு சேர்ந்தப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தங்கிறதையும் நான் பாத்திருக்கேன். அப்படி இருந்த நீங்களா எப்படி 1.5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களேடா? அதுதான் வாழ்க்கை. அது கரெக்ட் மச்சான். லவ் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதே நேரத்துல கெட்டதா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க தோணும். ஆனா கல்யாணம்னு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ, நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கெட்டது மட்டும் பூதாகரமா தெரியும். அன்பும் இருக்காது, காதலும் இருக்காது. ஈகோவை விட்டுறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் பிரியமாவும் பாசமாவும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன இப்படி பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டேன்? ஐ சார், ஐ திங்க் ஐ அம் லவ். மௌலி, லவ். கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா உனக்கு எப்பவும் வர நோய் தானடா இது. மேட்டர் முடிஞ்சதும் வழக்கம் போல மறந்துடுவ. அதெல்லாம் காதல்னு சொன்ன உன்னை நானே உதப்பண்டா. என்ன திருந்த விட மாட்டீங்கடா? நீதானே. என்ன மௌலினி, இதெல்லாம் நிச்சயமா உனக்கு ஒத்தே வராது. எல்லாருமே இப்படியே சொன்னா எப்படி? சீரியஸா லவ் பண்றேன்னு சொன்னல, அதனால சொல்றேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். அது ஒரு கமிட்மெண்ட் இல்ல. ஒருத்தர் மட்டும் மனசார விரும்பணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நம்ம நடந்துக்கணும், அவங்களோட எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம சகிச்சுக்க பழகிக்கணும் இல்லையா? அது உன்னால முடியுமா? முயற்சி பண்ற. உங்களை மாதிரி ஆம்பளைங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மொத்த உலகமே உங்களுக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை மாத்தணும். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல.
நீங்க தப்பு பண்ணலாம், போய் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொம்பளைங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு உங்களோட முட்டாள்தனமான சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை மாத்தணும். டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவர்கிட்ட ஒரு நாள் நான் என்ன பண்ண தெரியுமா, கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஒரு வாரம் பூரா வீட்டுக்கு வரவே இல்லை. குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? பையனை கூட்டிக்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையிலிருந்து இனி வரைக்கும் 1.5 வருஷமா நாங்க பிரிஞ்சு தனியா தான் இருக்கோம். காம்ப்ரமைஸ், அது பெண்களுக்கு மட்டும் உங்களை மாதிரி ஆம்பளைங்களை சேர்ந்து கண்டுபிடிச்ச வார்த்தை தானே. ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, பையனோட ஸ்கூல் வந்துருச்சு. ஓகே, see you Molly, bye bye. சார் எங்க சார் போகணும்? காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒபினியன்? காதலா? மண்ணாங்கட்டி சார், அதெல்லாம் சினிமால பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், லைஃப்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். ஆட்டோ காரருக்கே பிடிக்கல, அவ்வளோ போரான மேட்டரா அது? ஏ தயா, தயா, ஏய் தயா, என்ன ஒரு கார்ல அவ எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கா? பால் சரி சரி, நீ இப்ப எங்க இருக்க? நீ உடனே அங்க வா, வா வா சொல்றல சார். அந்த கார் மிஸ் ஆயிடுச்சு சார். அது பரவாயில்ல தம்பி, பார்க் ஹோட்டல் தெரியுமா? தெரியும் சார். சீக்கிரம் அங்க போ. சரி சார், சீக்கிரம் அங்க போ. ஏய் குரு, இங்கே வெயிட் பண்ணு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே. மௌலி சார், சார் போயாச்சு. போயாச்சு? போயாச்சு சார். எங்க? பாம்பேக்கு தான். அவங்க கசின் பிரதர் தான் கூட்டிட்டு போனாரு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்க பாத்திருக்கீங்க. ஏர்போர்ட்டுக்கு போலாமா? ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ பயங்கர டிராபிக் சார், போக முடியாது. எதுக்கு சார் இவ்வளவு அவசரம்? என்னன்னு சொன்னாதா கூட்டிட்டு போவியா? இல்ல டிராபிக், எனக்கு அந்த பொண்ணு மேல சீரியஸா எந்த அபிப்பிராயமும் இல்ல. இது நமக்கு ஏத்த வேலை இல்ல, நம்ம பழக்க வழக்கமே வேறையாச்சு. நாம பொண்ணுங்களை சும்மா பிக்கப் பண்ணி டிராப் பண்றதா வேலை. நான் அந்த பொண்ணை செட் பண்ண ட்ரை பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் சார். ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நேத்து தியேட்டர்ல இருந்து நான் தானே சார் அந்த பொண்ணை இங்க வந்து டிராப் பண்ணிட்டு போனேன். கார்ல வரும்போது அந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததை பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுறதுனால எனக்கு முழுசா புரியல. புரிஞ்ச வரைக்கும் சொல்லு. அது வந்து சந்திரமௌலி சார், வெரி குட், மியூசிக்கலி வெரி வெரி குட், பிக், வெரி நைஸ் ஃபெலோ, வெரி வெரி குட் மேன், ஷி இஸ் லைக்கிங் வெரி மச் சார். சுப்ரமணி கைய கொடு. Subramani, you are the fantastic production manager of an entire film industry. Okay? Thank you. Thank you, sir. Balu. Hey, Balu. ஆடா சொல்றா, உன் முன்னாடி தான் நிக்கிறேன். ஏய், யூஸ் பண்ணி தேஞ்சி போன சில தமிழ் வார்த்தைகள் இருக்கு, கேட்கும்போதே வெறுப்பேற்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு காதல், இஷ்டம், ஸ்நேகம், லவ். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு மேல அந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. அது தப்பா? ஏய் தப்பா கூட, தப்பா செய்யாம கரெக்டா செஞ்சா தப்பு இல்ல. நீ தான்டா உண்மையான ஃப்ரெண்ட். அப்ப நாம அத டேய் தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாத, மேட்டர் மட்டும் சொல்ல, அவ்வளவுதான். சரி சரி சரி, மேட்டர் சொல்றேன். நான் அத என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் நினைச்சு சில பேர் கிட்ட சொல்றேன். அவங்களுக்குலாம் ஒரே கேளியும் கிண்டலும் நக்கலுமா இருக்கு. காதல சிம்பிளான வேர்ட்ல சொல்லணும்னா பிக்கப், டிராப், பேக்கப். போட முடியா? அப்ப அது வேற மாதிரி தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னது அதை விட, ஒவ்வொரு வார்த்தையா தேட வேண்டி இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு ஒரு ஃபீலிங் அந்த பொண்ணு. அப்பா அவ உன்னை கவுத்துட்டான்னு சொல்லு. தரிக்கிட தயா ஸ்ரீனிவாசன், நான் அவள இன்னொரு வாட்டி பார்க்கணும். அவ நீ பாம்பேக்கு போ. நோ 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 நோ, இங்க இங்க அவள வர வைக்க முடிஞ்சா நீ எனக்கு உதவி செய்யறதா இருந்தா நான் அதுக்கான வேலையை பாக்குறேன். தப்பான வேலை எதுவும் இல்லையே. சே 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 சே, அவ முழு மனசோட இங்க வரணும். பாட நழுவி உன் வாயிலே விழணும்னு சொல்றே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் சொன்னல அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும், உன்னால மட்டும்தான் முடியும். என காதல் தோல்வியால காலம் பூரா தாடி வளர்த்துட்டு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஐயோ, ஒரு ஆள்னு சொன்னா உன்னோட பாடிக்கு மேட்ச் ஆகாது. ஒரு ஒரு ஒத்த குதிரை, ஒத்த குரங்கு. சரியா இருக்கும், அதை அப்படியே வச்சுப்போம். இந்த ஆபரேஷன்ல
ஒரு மெயினான பார்ட்டே நீதான், எனக்கு உதவி பண்ணுவல. அது சரி, இந்த வேலைக்கு என்னயா பேரு? மியூசிக் டைரக்ஷன், இசையமைப்பாளர். குணா. ஆ சொல்லுடா. மௌலி கிளம்பிட்டானா? தெரியல மச்சான், என்ன விஷயம்? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விஷயமா? என்ன? அவன் போகல, பிளாட்ல தான் இருக்கான். கம்பெனிக்கு தவையில பாலு. ஓ, என்ன பண்ண போறாங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அங்கதான் போய் ஆகணும். நீ ஸ்டுடியோல இருக்க? ஆமா, நான் ஸ்டுடியோல தான் இருக்கேன். அப்படின்னா நான் அங்க வரேன். ஹென்றிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி. ஓகே ஓகே. மேல மேல அடுத்தது. என்னப்பா மௌலி, என்ன பண்றதா உத்தேசம்? சங்கீத மகாசமுத்திரத்துக்கு முன்னாடி தனியா நிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தான். கொஞ்சம் நல்ல பாட்டுலாம் வேண்டி இருக்கு. யாரோட படம்? யாரு டைரக்டர்? டேய், மியூசிக் டைரக்டர் நான் தான். அது இருக்கட்டும், நாங்க கேட்டது படத்தை டைரக்ட் பண்ண போறது யாரு? படத்தோட டைரக்டரா? கதையோட அவுட்லைன் என்னது? என்னது மட்டும்தான். ஓ, ஒரு ஊமையான பாடகியோட கதை கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். ஊமை கதாநாயகியா? ஊமை எப்படிடா பாடுவா? அதான்டா கதை. ஒரு ஊமை பொண்ணோட வாய்க்குள்ள பெரிய பட்டியா இருக்கு. இல்ல இல்ல, பாட்டுகள் இருக்கு, அது பிச்சுக்கிட்டு வெளியே வருது. டேய், அவளோட லட்சியத்தை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல காமிக்கறடா. ஏய், எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா எப்படி? இல்லடா, நீ சவுத் ஆப்பிரிக்கா போறன்னே, என்னாச்சு? டேய், ஒரு படத்தடா பண்ண போறேன், உனக்கு போட்டியா வர மாட்டேன். எதுக்குடா இப்படி பயப்படுற? பாடகியோட கதங்கும் போது அப்ப பாட்டு எக்கச்சக்கமா இருக்கும்ல. பாட்டை யார் பாட போறாங்க? சித்ராவா ஜானகியா? என்ன கேட்ட? உனக்கு புரியலையா யாரெல்லாம் பாடுறாங்க? கேட்டு பழக்கம் இல்லாத ஒரு புது வாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலாமே, அதனால என்ன தப்பு? அப்படியா? மச்சான் கேட்டியா? எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. அப்போ நான் சொன்னது சரிதானே? சொன்ன ஹலோ, இது கம்போஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் தனிமை வேணும். எங்களுக்கும் இங்கதான் இருக்கு, நாங்க கிளம்புறோம். அதேதான், அனாவசியமா தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஏய் வாடா பாலு, அப்புறம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்க பின்னி எடுத்துங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், படத்தோட ப்ரொடியூசர் யாரு? ப்ரொடியூசரே இல்லையா? இருக்காரு, பாம்பேல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட், ஹோட்டல் பிசினஸ். ஓ, லீலா அவனுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். போடா போடாங்கறல, போடா. அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணு இல்ல, கலா ரசிக நல்ல மனசுக்கார, சங்கீதத்தை விரும்புற ஒரு சிம்பிள் கோடீஸ்வரர். இப்ப கோடீஸ்வரர்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் லட்சாதிபதி தான். அப்படி சொல்ல வரல. சரி, அவரோட பேர் என்ன? அவரோட பேர் பேர் வைக்கலையா? அதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கணும்ல, அண்டர்வேல்ட் ஆளா இருந்து நீ மாட்டி கூடாதுல்ல. ஒரே தொல்லையா போச்சே. காதர் கான். பாய் नूराइस सलाम अलैकुम। अलैकुम सलाम, आप सबको मिलकर बहुत 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 खुशी होगी। कम ऑन, मांगे मांगे।
அன்னைக்கு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. தும் தோ உஸ்தாதோ கே உஸ்தாத் ஹே பையா. ஹதர் பாய், இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். விச்சு குதா ஹென்றி மியூசிஷியன்ஸ். பாலு பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கல. தபலா. இது காதர் பாய், பாம்பேல இருக்காரு. ஊர்ல ஊர்ல நார்த்தன் தமிழ்நாடு. நம்ம ஊரு தஞ்சாவூர் பையா. எங்க? நம்ம ஊரு தஞ்சாவூர்னு சொல்றேன். அங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. சினிமால நமக்கு ஒரு கசன் கிரான் வசீர், பெரிய ப்ரொடியூசர். அவன் எப்போ சினிமா எடுக்க ஆரம்பிச்சானோ அப்போ எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால நான் ஒரு சினிமா எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. மியூசிக் எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. மௌலி பாயோட மியூசிக்ல நிறைய பாட்டு போட்டு சினிமா எடுக்கணும். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. நீங்க எல்லாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா வாசிப்பீங்களா? ஓ, வாசிப்போம். இவர் மியூசிக்ல பெரிய மேதை, படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு சான்ஸ் கேட்டு வந்தோம். உங்களுக்கு தகுதி இருந்தா சார் கூப்பிடுவாரு. புலாயகா, நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. பாட்டு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். பணம் எவ்வளவு வேணாலும் தரேன், ஆனா மியூசிக் நல்லா இருக்கணும். அதான் என்னோட பாலிசி. சரி, நீங்க போங்க. நான் ப்ரொடியூசர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க போங்க. ஆ, ஜா ஜா. சான்ஸ் இருந்தா எங்களை மறக்காம கூப்பிடுங்க சார். கூப்பிடுவோம். ஒண்ணு கேக்கறட. டேய் டேய் டேய், போ போ போ. மலும் யுகர் வந்துமா? அப்புறம் காதர் போலோ. என்ன இது? கோட்டு டை கெட்டப் சூப்பரா இருக்குல்ல. உன் ஃப்ரெண்ட் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்கல்ல. எல்லாரும் பொறாம பிடிச்சவங்க போல இருக்கு. எடுக்கலாம். அட்ரஸ் இருந்தா பிரச்சனையே இல்ல. அட்ரஸ் இருக்கு. அரே தோ போலோ சொல்லு. நான் காதர் காண்டா. அபு எங்கடா? உஸ்கே பாஸ் தோ. நான் தான் காதர் பாய். கிதர் ஹே, ஒர்லியில இருக்கியா? நம்ம ஆளா லைன்ல கடா கரோ. இப்ப நான் அட்ரஸ் தரேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள இமிடியேட் ஃபோன் மேலாவ். 32D சரத் அபார்ட்மெண்ட், பாந்த்ரா வெஸ்ட், லெஃப்ட் குமார். தயா சீனிவாசன் கோனே? பாதே, தூம் கோனே? தயா சீனிவாசன் கோனே? யாரு? என்ன? ஆப்கே தயா சீனிவாசன். ஹாஜி. சென்னை கா ஃபோன். ஹலோ. ஏக் மினிட், இதோ லைன்ல இருக்கிறாங்க, பேசு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுப்பிரமணியன். சொல்லுங்க. மௌலி சார் இருக்கார்ல, சந்திரமௌலி சார். சார் ஒரு படம் பண்ண போறாரு, அதுல நீங்க பாடணுமா, அத பத்தி பேசணும்ங்கறாரு. ஏ, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா கிட்ட பேசணுமா? என்ன வேணும் சொல்றா? அம்மா கிட்ட பேசுறாங்க. ஹலோ ஹலோ, சந்திரமௌலி ஹியர். சாரி சார், தயா இனி பாட மாட்டா. ஏ, என்னாச்சு? நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். சாரி சார். அவ பாடுறத நிறுத்திட்டாளா? ஏன் போட்டே நிறுத்திட்டாளா? யாரு கேட்டு நிறுத்தினா? இப்ப என்ன, அவங்க அம்மா வந்து பாடுவாளா? காதர், கத்தி கழுத்த இருக்காதீங்க. இப்ப அந்த பொண்ணு இல்லாம எப்படி பாட்டு எடுக்கிறது? என்னோட தலையெழுத்து வழக்கம் போல இப்படிதான் நடக்கும். அளவுக்கு அதிகமா பணமும் புகழும் கிடைச்சப்பவும் எனக்கு இப்படிதான் நடந்தது. பிடிச்ச பொண்ண மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் நினைச்சா அவளை மறந்துதான் அவனும் இல்லையா பாலு? அவ எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்க. நான் இமிடியேட்டா ஃப்ளைட் பிடிச்சு பாம்பே ஜாத்தா. அங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
நான் அவளை மறந்துட்டேன். நான் திரும்பி போக முடிவு பண்ணிட்டேன். டே பாலு, நீ என் போன் எடுத்து அந்த கேர் டிராவல்ஸ் நம்பருக்கு ஒரு போன் பண்றேன். உடனே பண்றேன். கேப் டவுன் டிக்கெட், அடுத்த ஃபிளைட் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அவர் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா. நீ ஏன் பாம்பேக்கு கிளம்பி போனா? அவளை பார்த்து பேசலாம்ல. இல்ல பாலு, அவளை போய் பார்த்து என்ன சொல்றது? ஐ லவ் யூ நா, அது நமக்கு ஒத்து வராது. கொஞ்ச நாள் அவ என்னோட இங்க இருந்தானா சொல்ல முயற்சி பண்ணுவேன், இல்ல என் மனசை புரிய வைப்பேன். அதனாலதான் இந்த கம்போசிங் அது இதெல்லாம். Forget it. டே, நீ அந்த கேர் டிராவல்ஸ்க்கு போன் பண்ணு, மனோஜ் இருப்பான். ஏய், அவளை கூப்பிடுறா. தயா. அவளா? ஹலோ சார், நான் தயா பேசுறேன். I'm sorry sir. அது அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. எங்க அம்மா அப்படி பேசினதுக்காக தான் இப்ப நான் சாரி கேக்குறேன். நான் வரேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்காக பாடி கொடுக்குறேன். கண்டிப்பா சார். Is it? Yes sir. Okay, great. நானும் என்னோட அம்மாவும் வருவோம். Is it okay? No problem. Thank you, Daya. See you soon. Yes sir. You take care. என்னப்பா? வராளா? தயாவு? உனக்கு ஒரு பெக் போட்டுமா? வேண்டாம். ஐசக், எதுக்காக நாம குடிக்கிறோம்? ஒரு போதைக்குதான். நான் சொல்றேன், நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட இறைச்சலையும் சத்தத்தையும் கேட்காம இருக்க ஒரு முகமடிய போட்டுக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு கவிதையா பேசுறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட? இப்ப அப்படி ஒரு முகமடி எனக்கு இந்த உலகத்துக்கு நடுவ வேண்டாம். ஐசக், நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன். ஜாஸோட இசையும் ட்ரம்ஸோட முழக்கமும் மட்டும்தான் என் காதல கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு பிடிச்ச சத்தமும் அதுவா தான் இருந்தது. என்னோட ஹார்ட் பீட்டும் அதுக்கேத்த மாதிரி சத்தம் போடுதான்னு எனக்கு தோணுது. பூம் 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 பூம். இப்ப எனக்கு வயலினோட இசை கேக்குது. மழை துளிகள் வயலின் ஸ்ட்ரிங்ஸ்ல விடுற மாதிரி. எனக்காக ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுறேன். மௌலி இஸ் இன் லவ். லவ் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டேன் குரு. இது மௌலியோட லவ், ஜெனுவின். எனக்காக ஒரு வாட்டி வாசிடா. எனக்கு பிடிக்காத செய்யறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்கிறதில்ல. யூ நோ மீ, நான் யாரை பத்தியும் கவலைப்படுறதில்ல. சொல்றது புரியுதா? ஃபார் ஃபன்ஷேக் ஐ லைக் மியூசிக். அதை நீ ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதான் கடைசி தடவை. இனிமே இங்க வரத மறந்துரு. இனிமே இவன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். உனக்கும் ஆன்டிக்கும் இந்த ஊர் புதுசுங்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும். ஐ மீன் அஸ் ஏ பாடிகார்டு. சோ சீ லேட்டர். பாய் ஆண்டி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானுமா? தரரிரே தாரரி தாரரிரி தரரிரரி ராரரி ராரரிரி. பாட்டுக்கு வாங்கண. ஹலோ, வாங்க 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 வாங்க. இவங்கதான் உங்க அம்மா இல்ல?
எந்த ஊருங்க உங்களுக்கு? நான் என் வீட்டுக்கார் ரெண்டு பேருமே மணப்பாறை. என்ன சொன்னீங்க? மணப்பாறையா? மணப்பாறையில எங்க? மணப்பாறைக்கு வந்திருக்கீங்களா? சரியா தெரியாது, அத தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் விளவரே கேட்டேன். அது சரி, கும்மு நிக்கிறாரு யார் அவரு? அவர் என்னோட பாடிகார்ட் லாம்பர்ட். அவர் பேரு லாம்பர்டா? ஆளும் சல்பட்டா மாதிரி தான் இருக்காரு. உடம்பு தாக்காது. அதோ அவளை கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க போவோம். வாங்க. என்ன சொல்றது, புதிய சிந்தனைகள், புதிய இசை வடிவங்கள். அதே பெருசா பங்கு வச்சிருந்தா மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது கையில கையில மாட்டிட்டாங்க. பாடுறத நிறுத்திட்டேன்னு நீ என்கிட்ட முடிவெடுத்துட்டேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தயாவை போல ஒரு பாடகி பாடுறத நிறுத்துறேன்னு பட்டுன்னு ஒரு முடிவெடுக்க கூடாது இல்லையா? நான் பாடக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைக்கல சார். எங்க வீட்டுல யாருக்குமே தயா பாடுறதுல விருப்பம் இல்ல சார். இப்ப கூட இவ அழுத அடம் பிடிச்சு எப்படியும் சம்மதம் வாங்கிட்டா. இல்ல, அது தயா அழற நிலைமைக்கு நான் ஒரு காரணமா இருந்தா ஐ அம் ரியலி சாரி. இல்ல சார், என்னோட வாழ்க்கையோட லட்சியமே பாடுறதா. To become a great singer. Okay. சரி மௌலி, நாம இப்ப கதையை சொல்லுவோமா இல்ல கம்போசிங் பண்ணதா பாடி காட்டுவோமா? என்ன? அதே வந்து டியூன் கேக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஜாஸ் பிளேயர் கம்போஸ் பண்ண டியூனை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. டியூன் டியூன் பாடுப்பா. பாலோ, பாடி காட்டு, பாடி காட்டு. என்ன பண்றது? கல்யாணி ராகத்துல காம்போதி மிக்ஸ் பண்ணி அதான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தியா? கல்யாணி காம்போதி கம்போஸ் பண்ணல. கம்போஸ் பண்ணுப்பா. சாரி, தோடா சைட்ல போய் நில்லு. என்ன துப்பாக்கி வச்சிருக்க? மௌலி பாய், காதர்பாய். இது நம்ம ப்ரொடியூசர் காதர்பாய். அடா, உங்க ரெண்டு பேர்ல யாரு அம்மா யாரு பேட்டின்னு தெரியலே. ரெண்டு பேரும் ரொம்ப குப்சூரா. ஒன் மினிட், நான் ஒன்னு சொல்லுது. இப்ப கம்போசிங் ஸ்டார்ட் பண்ண போது பாட்டுல சும்மா பிரமாதமா வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்குது. பிரியாணி இல்லாம எதுவும் ஆரம்பிக்க கூடாது. தொழுக முடிஞ்ச உடனே சாப்பிடறதுக்கு பிரியாணியும் வந்துடும். சாப்பிட்டு ஓஹோன்னு ஆரம்பிக்கலாம். பிரியாணி உங்களுக்கு பிடிக்குது இல்ல? என்ன மேடம் சொல்லுது? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப நம்ம நாளை காலையில ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமைல தத்து வித்துன்னு என்னையா குழப்பற? அது கதர்பா, அது எங்க ஹிந்துஸ்ல ஒரு சம்பிரதாயம். வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்க? அப்படின்னா நாளைக்கு காலையில ஆரம்பிச்சுக்கலாமா? உங்களுக்கு ஓகே தானே? அப்ப நீங்க ஹோட்டலுக்கு கிளம்புங்க. ஐ அம் சாரி. ஓகே, see you tomorrow. Bye. ஹாய் மௌலி. மியூசிக் கம்போசிங்? ஒண்ணு இல்லடா, ஒரு தெலுங்கு படத்துக்கு மூணு கிளாசிக் சாங், ரெண்டு செமி கிளாசிக் சாங் வேணும். நல்ல சப்ஜெக்ட். ஹிட்டாச்சுனா இன்னொரு சங்கரா பரணும். உன்னோட கம்போசிங் என்ன நடக்குது? உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் குணா. வாட் எ கிரேட் ஜாப் யூ ஆர் டூயிங். பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, அது கேட்கறவங்களுக்கு பிடிக்கணும், ஹிட் ஆகணும். உன்னை ஜீனியர்ஸ் நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். நமக்கு மூச்சே இசை தானடா, இதை தவிர வேற என்ன தெரியும்? அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சோம்னா அப்புறம் ரிசல்ட் கடவுள் தான். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு குணா. சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தையும் நீ வரமா வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, நீ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குற? ஐ மீன் ரெமுனரேஷன். என்னது ரெமுனரேஷன்? அது கரெக்டா சொல்ல முடியாது. தெலுங்குல இருந்து தமிழ் கம்மி, தமிழ்ல இருந்து மலையாளம் கம்மி. தெரிஞ்ச கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்து ரேட் கம்மி பண்ணுவேன். சில பேருக்கு ஃப்ரீயா கூட பண்ண வேண்டியது இருக்கும், ரிலீஸ் ஆகி தரேன்னு போயிடுவாங்க. ஏன் கேக்குற? இல்ல, ஒரு பார்ட்டி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. பேமெண்ட் கேஷ் டவுன். நீ ஒரு 9 பாட்டை டியூன் பண்ணி கொடுக்கற, புரிஞ்சுதா? ஃபுல் அமௌண்ட்டும் அவங்க பே பண்ணுவாங்க.
இல்ல அட்வான்ஸாவே முழு தொகையும் வேணும்னாலும் பார்ட்டி அதுக்கு ரெடி. ஒரு சாங்குக்கு 3 lakhs கணக்கு போட்டோம்னா 9 × 3 = 27 lakhs. Just 27 lakhs only. வேண்டா வேண்டாடா, ரவுண்டாக்கு 30 lakhs குரு. 30 lakhs தர போறியா? டியூன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா இல்ல பாடுற பொண்ணுக்கு நான் டியூன் சொல்லி தர வரணுமா? அது வேண்டாம் அது வேண்டாம், நீ டியூன கேசட்ல பண்ணி கொடுத்தா போதும். ஆஹா, நீ பாடகிய பத்தி ஏதாவது சொன்ன? ஆமா சொன்னேன், தயா ஸ்ரீனிவாசன். அவதானே வந்து பாட போறா? தயா குரு, குரு நீ பெரிய ஆளுடா. ஐ அம் சாரிடா, நான் நேரடியா வந்து கேட்ட டியூன் கொடுப்பேன் நினைச்சேன், அது சரியா போச்சு. அப்புறம் எப்போ டியூன் கொடுப்பேன்? கேலரி கொடுக்கறேன் கேலரி. 30 lakhs இல்ல 30 crore கொடுத்தாலும் அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு நான் டியூன் தருவேன்னு நினைச்சியா? போடாங்கிறதே, போய் வேலையை பாரு. நீ சீரியஸா சொல்றியா? ஆமா வெளியே போட. முட்டாள் முட்டாள் குணசேகரன். டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்து டியூன்ஸ் காசு கொடுத்து வாங்க வந்தா நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா நீ அன்னைக்கு போட்டிய பாட்டு மா 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 மானு அந்த மாதிரி தானே போடுவேன். அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது எனக்கு அவசியமே இல்ல. ரியல் ஜெனியூன் மியூசிக் அதான் மௌலி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீ அதை கேட்க தானே போற? அப்ப உனக்கு விவரம் தெரியும், விவரம் புரியும். அப்ப பாரு, டேய் வயிற்று பழப்புக்காக பாவப்பட்ட குழந்தைங்க தெருவுல வயிற்றுல அடிச்சு பாடி பழப்பு நடத்துற நாடுதான் இந்தியா. அதே இந்தியால ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து அந்த காலத்துல யாரோ போட்ட டியூனை மாத்தி போட்டு அப்படியே வியாபாரம் பண்ற உன்ன மாதிரி ஃப்ராட் மியூசிக் டைரக்டர் அதிகமா வாழ்ற நாடு இந்தியா. என்னது? டேய் உன்னை நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான்டா முதல்ல இங்க வந்தேன். டேய் நீ தெலுங்குகாரங்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது மியூசிக்க கம்போஸ் பண்ணி கொடு. சங்கராபரணத்தை அப்படியே போட்டு கொடு. சங்கர நாத சரீர பர ஓ மாத்திட்டு சேகர படமும் எடுக்க போறதில்ல, பாட்டும் ரெக்கார்ட் பண்ண போறதில்ல, என்னத்த சொல்லி இந்த பொண்ண திருப்பி அனுப்ப போறேனோ? அல்ல ஒரு பாவப்பட்ட கிராமத்து பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளை பையனை முதல் முறையா கோயில் பிரகாரத்துல வச்சு பாக்குற. பையனா? என்ன ஒரு 10-12 வயசு இருக்குமா? டேய் பையனு சொன்னா அது டீனேஜ் இளம் பருவம், ஒரு 16 வயசு இருக்கும். அப்படின்னா யூத்ஃபுல்லா தான் இருக்கும். அங்கதான் இந்த பாட்டோட சிச்சுவேஷன், அங்கதான் பாட்டு தொடங்குது. நான் டியூன் போடுறேன். எனது பாலு, ஐயோ பாலு என்னாச்சுடா? ஐயோ பாவோ, ஏண்டா நீ அந்த ஊமை பொண்ணோட கண்ணீர் கதையை கேட்டு நீ அழுகுறியாடா? அப்புறம் என்னாச்சுடா? என்னோட தமிழ மாசா செத்து போன நாளு இன்னைக்கு. அப்புறம் ஊமையா இருந்தாரோ? இல்ல இல்ல, அப்புறம் அவர் செத்து போய் இன்னையோட ஒரு வருஷம். சரி 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 சரி, திடீர்னு எமோஷனல் ஆயிட்டான். ஏய் அதுக்கு நம்மளால என்னடா பண்ண முடியும்? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? டேய் அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் உருவாக்கின பாட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்கு. போதும்டா. அம்மா, ஐயோ பாவம் பாவம். என்னாச்சு? பாலுவோட பழைய குருவா இருந்தாரு சந்திரப்ப மாஸ்டர். சந்திரு, சந்திரப்ப மாஸ்டர், சந்திரப்ப மாஸ்டர் இறந்து போயிட்டாரு. டேய் போன விடுறா. அவரு ஒன்னு தானா சாயல, தமிழகத்துக்கு வந்த பையனை அடிச்சு கொண்டுட்டா. இப்ப போனவங்கள எல்லாத்தையும் நினைச்சு எதுக்காக இப்படி புலம்புது? அவங்க போகட்டும், நீ முதல்ல தமிழா வாசி, இல்லன்னா நான் உன்ன வாசி. சந்திர பாய் நீரு சாத்தானா? எதுக்காக இப்படி கத்துற? அது இவனோட குரு, ஒரு சிஷ்யனோட வேதனை உனக்கு தெரியாது. ஐ அம் சாரி தயா. டேய் பாலு நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நாம அப்புறம் வாசிக்கலாம். போடா. என்ன தயா? வேண்டாம் சார், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கட்டும், நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஆ நாளைக்கு காலையில வந்தா போதும். கால் சுபே. என்னங்க காலையில பரோட்டா மட்டும் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறாச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம். சாரி தயா. அதெல்லாம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல சார், நான் நாளைக்கு வரேன். அம்மா வாங்க. இங்க பாரு மோளே, எப்படியா இன்னைக்கு சமாளிச்சுட்டா நாளைக்கு நீதான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். அப்புறம் ராத்திரி முழுக்க கண் முடிச்சு ஒரு அற்புதமான டியூன் போட்டு வச்சிருக்கேன், அதுல கல்யாணி காம்போதி எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். அத காச்சு அப்படியே காதல வந்து. கல்யாணியா? கல்யாணி காம்போதி. கல்யாணின்னு சொல்லும் போது நாம ரஞ்சித் ஹோட்டல் பாருக்கு போய் நல்லா ஜில்லுன்னு பீர் அடிச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு போன வாட்டி நம்ம ஒண்ணு விட்டு போனேன், அந்த மாதிரி விட்டு போறேன். கடைக்க மூடு.
ஏண்டா உனக்கு எவன்டா இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கறது? தண்ணி அடிச்சா பாட்டு வரும்னு எவன்டா சொன்னா? சரக்கு அடிச்சா பாட்டு வரும்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் மியூசிஷியன் ஆயிருப்பானுங்க அப்படின்னு உங்ககிட்ட யார சொன்னா? அட மியூசிஷியன் பா, முதல்ல சத்தம் உண்டாச்சு, அப்புறம் வாக்குகள், மொழி, அப்புறம் எப்போ மனுஷனோட மனசுல ஒரு சந்தோஷம் உண்டானப்போ முதல்ல சங்கீதம் பறந்தது, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கம்யூனிகேஷன், அதுதான் இசை, அது போதையோட மறு அவதாரம். இன்னொரு ரவுண்ட் அடிக்க நானே கேட்டுக்கிறேன், கொடுப்பா. இப்படி ரெண்டு பேரும் தத்துவம் பேசுது, நாளைக்கு அவங்க வந்தா என்ன பண்றது? கல் சுவே, என்னால என்ன பண்ண முடியும்? நாளைக்கு அவங்களுக்கு மட்டன் சிக்கன் கொண்டு போய் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாட்டெல்லாம் தும்லோ தேக்கோ. மொழக்கா ஒரு டியூன் கூட உன்னால போட முடியல? இல்ல, என்னால அது முடியற மாதிரி தெரியவே இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாளம் தான், ராகம் இல்ல. அப்புறம் யார கேட்டா அவளை இங்க கூப்பிட்ட? அவளை பிடிச்சிருக்க என்ன பண்ண சொல்ற? மனசுக்கு பிடிச்ச பண்ண ஒரு பாட்டு போட்டு மடக்கிடலாம்னு பார்த்தா நீ இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இல்ல பாய், பாய், உங்க பிரச்சனை அந்த பொண்ண லவ் பண்றது தானே? பொண்ணோட அம்மா கிட்ட மேட்டர் உடைக்குது, அப்படியே நிக்கா பண்ணி முடிக்குது. மியூசிக் டியூன் கூச்ச நேம் அந்தாய் கதர்பாய், கழுத்து அறுக்காதீங்க. நீங்க கல்யாண புரோக்கர் இல்ல, நீங்க என்னோட என்னைக்குமே எடுக்கப்படாத படத்துக்கு ப்ரொடியூசர், அதை மறந்துடாதீங்க. பாத்துட்டே இருங்க, எல்லாம் சரியா. எப்படி சொல்லுங்க. பெரிய செட்டப் சார், டிபிடி கேட்டா கூட கைய கால வெச்சிடுவாங்க சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார், ப்ளீஸ். ஓகே. டேய் இவ்ளோ வர இங்க பாறா. டேய் ஆஹா, நீதானா சைதாப்பட்ட கிரி? ஆமா. ஆமையா? நீ ஆமனா நான் முயல்ரா? சில சமயம் தூங்குனாலும் முயல் முயல் தாண்டா. நீ பெரிய தாதாவாடா? தாதாவா? என்ன வேணும்னு கேட்டா ஒரு 9 பாட்டோட டியூன் கொடு, அது உன்னால தர முடியுமா? சைதாப்பட்டகிரி, டேய் நான் தயா ஸ்ரீனிவாசன் அசத்தி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அவன் முன்னாடி நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னு காட்டி ஆகணும். என்ன, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தாதாக்கு முன்னாடி பீர் அடிச்சு. என்னடா முறைக்கிற? வேணா பாதி வேணா நீ குடி. சந்திரமௌலி, தஞ்சாவூர் கிரீஷ், சைதாப்பேட்டை கிரியான கதையை சொல்லு. நாம ரெண்டு பேர் முதல்ல பார்க்கும்போது நீ மெட்ராஸ்ல யேசுதாஸ் ஆகணும்னு வந்த முதல் பாடகம் தானே? ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், சத்தம் போட்டு சிரிச்சா கூட குரலுக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்த பயந்தாங்கோலி. தம்பி, உனக்கு என்னதான் ஆச்சு? மியூசிக் டைரக்டரோட வீட்டு வாசல்ல போய் சான்ஸ் கேட்டு நின்னு இது வரைக்கும் காலம் போனதுதான் மிச்சம். சைதாப்பேட்டில் ரூம் வாடகை தர கூட காசு இல்லாத நேரத்தில் ஹவுஸ் ஓனர் வெளியே பிடிச்சி தள்ளிட்டான். அப்ப வந்த ஆத்திரத்தில் அவனை பிடிச்சி நான் அடிச்சிட்டேன். சும்மா விடுவானா? ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன பண்றது? சாவு கண்ணுக்கு தெரியும் போது தான் தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்தது பார் தைரியம், எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டேன். அன்னையிலிருந்து நான் தாதா. சைதாப்பேட்டில் என்னை தெரியாத ஆளே இல்லை. நான் போட்டது முதல்ல கோக்கிக்குமார தான். அவனை போட்ட அன்னைக்கே அவனுக்கு சாவும் எனக்கு வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே அதே ரூட்ல போயிட்டே தான் இருந்தேன். இப்போ பணம் வந்துருச்சு, ரவுடிங்க வந்துட்டாங்க, அரசியல்வாதி போலீஸ்னு பெரிய செல்வாக்கா இருக்க. இப்போ சொல்லு மௌலி, இந்த மெட்ராஸ்ல இந்த கிரி நினைச்சா நடக்காத காரியம்ன்றதே இல்ல. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். ஒரு 9 பாட்டுங்களுக்கு டியூன் கிடைக்குமா? என்ன பா இது, டியூன்ரா? தத்தாகரம், பாட்டோட தத்தாகரம், அது கிடைக்கும். நல்ல கதை பா இது, உன்ன மாதிரி நல்ல மியூசிஷியன் என்கிட்ட பாட்டு கேக்குறது. பிரச்சனை அதேதான் தம்பி,
என்னோட பாட்டுக்கெல்லாம் இருக்கணும். நான் கம்போஸ் பண்ணது நம்புற மாதிரி ஒரு 9 டியூனர் ரெடி பண்ணி ஒரு ஆள் கிட்ட போட்டு காட்டணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் வேணா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா தூக்கிட்டு வரேன். கூட 2-3 பேரை பார்த்தா எல்லாம் ஃப்ராடுங்க. இசையமைப்பாளர்னு போய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச திறமசாலிங்க யாராவது இருக்காங்களா? நல்ல திறமசாலி இளையராஜா, ஏஆர் ரகுமான், அவங்க எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் லோ பட்ஜெட், லோ பட்ஜெட், புதுசா வர்றவங்க போதும். அவங்க தான் சரியா இருப்பாங்க. மகாராஜா, மகாராஜா அதான் அவன் பேரு. பெரிய திறமசாலி. சரி ஓகே, திருநெல்வேலிக்காரனா? தம்பி மகாராஜா, இது நீ வேற ஏதாவது சர்க்கஸ் கம்பெனிக்கு கொடு. அங்க யானை சைக்கிள் ஓட்டும் போது பேக்ரவுண்ட் மியூசிக்கா இதை யூஸ் பண்ணலாம். டேய் மகாராஜா, ஒரு மெலடியை உருவாக்கடா. அதை கேட்கும் போதே மனசு அப்படியே மெல்ட் ஆயிட்டு போற ஒரு அனுபவத்தை குடுறா பிளீஸ். கேட்கும் போது காதுல அப்படியே குளிர்கா தடிக்கிற மாதிரி ஒரு டியூன் இருக்கு. போடவாவ் நல்லா இல்லன்னா போட்டு தள்ளிடுது. பாடு மகாராஜா, பாடு. வேற கண்ணில குத்துது, வெளுத்துற பாருங்க. இங்க சூப்பர் ஹிட்டான இந்த தமிழ் பாட்டுங்க எல்லாம் நீ போட்ட பாட்டு தானே? உண்மைய சொல்ற, இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்ல, கத்தி எடுத்து அப்படியே தொண்டையில சொறி விடுவேன். இளையராஜா சாங்கலாம் எடுத்து காப்பி பண்ணி போட்ட டியூன் தான் அது. இப்பி மண்டையா, உனக்கு யாரா சங்கீத மகாராஜான் பேர் வச்சது? அப்ப வச்ச பேரா இது? இல்ல, ஒரிஜினல் பேரை சொல்லு. சிவா, பிபி சிவா. அது சரிதான், இவ்வளவு பெரிய முடி வளர்க்க சொல்லி யார் உனக்கு சொன்னது? அது எனக்கு மாலும். முடியும். நீ 10-12 வயசு இருக்கிற சின்ன பசங்க கிட்ட சங்கதி பத்தல சஞ்சார மோசன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பல. ஏண்டா உனக்கே ஒண்ணு தெரியாது, ஆனா வரவங்கள நல்லா பாடலன்னு திருப்பி அனுப்புறிய. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரடா? உன்னை எல்லாம் ஏண்டா ஜட்ஜா கூப்பிட்டவன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் சேனல்காரங்கிட்ட சொன்னப்ப அவங்கதான் சொன்னாங்க உன்ன மாதிரி முட்டாள் தான் எங்களுக்கு வேணும்னு. டேய் பிபி, நீ இனிமே எந்த சேனல்லையும் மார்க் போட போவியா? கூப்பிட்டாலும் போக மாட்டேன், சமையல் வேலைக்கு போறேன். டேய் சிவா, பிபி. என்ன சார்? நீ டியூனை காப்பி அடிக்கிறவன் தானே? ஆமா. சரி, நீ தேடும் கண் பார்வை அந்த பாட்டு கேட்டிருக்கியா? ஆமா. அது என்ன டெம்போன்னு சொல்லு. அது டெம்போவா டாக்ஸியா தெரியலையே. அது 5-8 இருக்கட்டும், 6-8 மாத்தி போடு. ஓ, சாமி சரணமையப்பா. அதே மாதிரி பல்லவியும் சரணத்தையும் மாத்தி ரெடி பண்ணு. பாய் சொல்ற மாதிரியே டியூன் அழகா மாத்தி அருமையா 9 பாட்டை போட்டு கொடுத்துரும். நிதம் மாரேகா. எனக்கு பிலிம்பேர் அவார்டு கொடுக்கறாங்க, அதை வாங்குறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த வருஷத்துல நான் தான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. மகாராஜா, மகாராஸ்கல் கிரி, இந்த சங்கீத உலகத்துக்காக நாம ஒரு கடமையை செய்ய வேண்டியிருக்கு. நமக்கு தேவையான டியூன்ஸ் எல்லாம் ரெடி ஆனவனா இவன் அப்படியே கொன்னு போட்டு. ஐயோ, நம்மளோட வேலை மட்டும் முடிட்டோம், அதுக்கப்புறம் இவனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுறேன். இவன் கல்லறையில நான் எழுதி வைக்கிறது காப்பி அடிச்சு பேர் வாங்கினவன். கடவுளே, செக்ஸி. Oh yeah.
திகதானா 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 திகதா திகதானா சரிகட்டு கூவாதே காட்டு விட கோழி வெல்வாய வெல்லாதே என்னது மோசேதி கிணத்துக்குள்ள தவள போல நீய பாட்டு பாடாதே குண்ட சட்டி உள்ள நீயும் ஆட்டம் போட்டு காட்டாதே திகதானா திகதானா Dana dana papa magama papa nida papa papa magama papa magaresa papa magama papa nida papa papa magama papa magaresa dana 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 சரிகட்டு கூவாதே காட்டு விட கோழி வெல்வாய வெல்லாதே என்னது போசேதி அப்ப சிச்சுவேஷன் சொல்லிருக்கல, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறான் கோயில் வாசல்ல வச்சு. அவங்க பாத்துக்கிறாங்க, கண்ணு ரெண்டு நோட்டம் விடுது. அதுக்கு நான் ஒரு டியூன் போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே சார். அத ஒரு வாட்டி கேட்டுட்டு யூ கேன் டேக் தி சிடி. பிரமாதமா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி டியூன். அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஒரே படத்துல எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுற போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னும் வேணாண்டாப்பா. செட் ஆயிருச்சா? என்ன செட் ஆச்சு? இன்னும் செட் ஆகல, டியூன் பண்ணிட்டு தான் இருக்கும். லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டியான்னு கேட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி வரிகளை அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. அது சரி, ஒரு தடவை பாடி காட்டியே ஆகணும். நிறுத்துக்கடா,
உன்னோட டியூன் பிரமாதமா இருக்கு. அத கேட்ட உடனே வரிகள் தானா வருது. சாரி, எலும்பே முறிஞ்சு போச்சு. உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க, போங்க. அதுலடா உன்னை மக்கள் அடிக்க தான் இவங்க வந்திருக்குதோ. ஒரு வேலை நடக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பாட்டுக்கு மியூசிக் ஏதாவது வாசிக்கணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. வேலை முடிஞ்ச அப்புறம் புல்லாய் காபி ஜாவ் 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 போங்க. என்ன ரெண்டு கோல பண்ண வச்சிருக்கீங்க? மரியாதை போங்க. சரி சரி, ஐசக் சார்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எப்போ? ஐசக் சார்க்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. எந்த ஹாஸ்பிடல்? சூர்யா ஹாஸ்பிடல்ல. யாரு சொன்னது? நம்ம கீபோர்டு மனிதா எனக்கு சொன்னாரு. சரி வா, சீக்கிரம் போய் அடிச்சிட்டு இவங்க கூட. டேய், நானும் வரேன் இருக்கு. யாருக்கு யாருக்கு பாலு என்னச்சு சார்? ஐசக் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிச்சு, நான் இப்ப வந்துறேன். வாடா. நான் கூட வரட்டுமா? வா வா, நாங்க சூர்யா ஹாஸ்பிடல் போறோம். வேணா நீங்க வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க. இல்லனா உங்களோட வர. சரி வா. தயா தயா பின்மண்டையில நல்லா அடிபட்டு இருக்கு. ஆறு தையல் போட்டிருக்காங்க. இது முத தடவை இல்ல. அவனுக்கு நான் பல தடவை எடுத்து சொல்லிருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா ஸ்கூட்டர் ஓரமா நிறுத்திட்டு ஆட்டோ ஏறி போடான்னு சொல்லிருக்கேன். அவன் எங்க கேக்குறான்? ஆனா போதையில இல்லன்னு சொல்றாங்க சார். ஆமா, அவன் குடிக்கலன்னு டாக்டர் கூட சொன்னாரு. அப்ப ஆக்சிடென்ட் பண்ணவன் எங்க? எந்த வண்டி அடிச்சது? அந்த டிரைவர் இங்கதான் இருக்கான். அவன் சொல்றான் நேரா வந்து இவன் தான் மோதனா. இவன் வேணும் தாயா பண்ணிருக்கான். அவன் செய்யக்கூடியவன் தான். டேய், நான் ஒரு 20,000 ரூபாய் கட்டிருக்கேன், போதும்ல? அவ்வளவு தேவைப்படாதரா? பேலன்ஸ் இருந்தா திருப்பி குடுத்துருவாங்கடா. நிர்மலா, நிர்மலா அது அங்க வெயிட் பண்றா, இங்க வரமாட்டேன்டா. என்ன அவ இந்த நேரத்துல போய் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருங்க. அவள நானு வேண்டா, நான் போய் பேசிக்கிறேன். நானும் கூட போயிட்டு வரேன்.
நீ எமோஷனலா பேசினதுனால யாரா இருந்தாலும் அழுதுருவாங்க. என்னங்க பிரச்சனை புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா விவேக் சார் கிட்ட நானும் பதில் சொல்லணும். உங்களை தனியா விட முடியாதுங்க. நீ எப்படி தனியா போற? பிரச்சனை பாடிகார்ட் ஏன் கத்துற? யோ நீ இதுல தலையிடாத, வேலைய பாத்துட்டு போயா. பாலு இவன் என்ன வேலைய பாத்துட்டு போயான்னு சொல்ற? நீ பாத்துட்டு இருக்க? நான் வர வேண்டாம். எங்களோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஐசக் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். நாங்க எல்லாரும் வந்தப்போ தயாவும் வரட்டுமான்னு கேட்டா அவ்வளவுதான். அதுக்கு இவன் கடந்து துள்றான். என்னையா என்னையா நீ பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டே போற? இனிமே மேடம் பின்னாடி சுத்துறத பார்த்த அப்படியே பாத்துக்கிட்டு போய மேடம். நீங்க வண்டியில இருங்க மேடம். ஆள் குரங்குக்கும் அல்சேஷனுக்கும் பொறுத்த பண்ணி உனக்கு விஷயத்த ஒழுங்கா சொன்னா பிடிக்கலையா? அப்ப என்கிட்ட இன்னொரு ஐட்டம் இருக்கு. டிபிக்கல் மல்யூத்திங் பாக்குறியா? இது எப்படி இருக்கு? துப்பாக்கியா? சுட்டு பொசுக்கிருவேன். எனக்கு வாதியார் மாதிரி அவர் முன்னாடி இவன் பாடியவே பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாடுவார் ராஸ்கர். டேய் லாம்பெட்ரே போட. ஏய் போட. ஆ வாடியார அண்ணி சிரிச்சிட்டே போறாங்க. கோல பண்ணிடுவேன், பயமுடுறேன். வாடா தம்பி, நல்ல வேளை அவன் காதுல சரியா வரல. ஏய் அண்ணே, அவ எந்த ஏரியா, வீடு, அட்ரஸ், தினம் போற பாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. அண்ணா அவன் பேர் லாம்பர்ட், இங்க தான் நெச பக்கத்துல தான் தங்கி இருக்கான். நம்ம ஜிம் வில்சனோட மச்சான். அந்த பொறுக்கிக்கு ஒரு மச்சா இருக்கான். ஆமாண்ணா. ஆ சரி சரி. ஹலோ, ஹா கபூர், நான் காதர் பேசுறேன். சாப்பாடு அனுப்பலையா? எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க பசி வயற புடுங்குது, அனுப்பு ஜல்தி. அப்படி என்னையா உனக்கு பசிக்குது? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்குது பிளாசா ஹோட்டல் கபூர், அவங்கிட்ட லைட்டா ஃபுட் மேட்டர் அனுப்ப சொல்லி இருக்குது. அது இன்னும் வந்து சேரல. லைட்டா பிரியாணியா, மட்டன்? அது மட்டும் இல்ல, நெய் சோறு, கோழி ஃப்ரை, மட்டன் சாப், மீன் பொரியல், வறுத்த கல்லீரல், அப்புறம் கோழி லிவர் ஃப்ரை, அப்புறம் என்ன 10-20 பரோட்டா, அப்புறம் இடியாப்பமும் தேங்காய் பானம், அப்புறம் ஆட்டு தலைக்கறியும் வருது, அப்புறம் பாயா கூட்டி ஐஸ்கிரீம். நெய்ல போட்டு வறுத்ததும் ஒரு கரடி தந்தூரியும் சொல்ல வேண்டியதுனே. அடடா சாப்பிட ஆசைதான், ஆனா அதை சாப்பிட்டா போலீஸ் பிடிக்குது. காதர் பாய், சாப்பிடறதுக்காக வாழாம வாழ்றதுக்காக சாப்பிடு. ஃபுட் வந்துருச்சு வந்துருச்சு. ஆகையா ஆகையா, இரு இரு, வருது வருது. ஆகையா ஆகையா. பாய் போலீஸ். அம்மா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியா? இவ்வளவு ஆர்டரையும் கொடுத்த. இங்க சந்திரமௌலிங்கிறது யாரு? நான் தான். போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எதுக்கு சார்? அங்க சொல்றேன் வாங்க. ஓகே. நீ தான் எதுவும் சாப்பிடலையே, ஏன் கூப்பிடுறாங்க? போலீஸ் வந்திருக்குன்னா ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். நீ உடனே என்ன பண்ற? அந்த கிரிக்கு போன் பண்ணி சொல்லு. கிரிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஹலோ காதர் பாய், நான் கபூர் பேசுறேன். மட்டனா நெய்ல வறுத்துட்டுமா? உன்ன வறுத்துருவேன், முதல்ல போனை கீழே வைக்கிது. இது என்ன நம்பர்? ஐயோ இவனுக்கு என்னாச்சு? நீ என்ன ஃப்ளைட்ல இருந்து விழுந்துட்டியா? ஏய் நீ தான் சந்திரமௌலியா? சந்திர இல்ல, சந்திரமௌலி. திரா வேந்திரன், திரா. சரி புரியுது, இவன் தான் அவன். ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் ஏதோ பெரிய மியூசிக் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட பாடுறதுக்கு தான் என் கசின் பாம்பேல இருந்து வந்திருக்கா. இவனுக்கும் நம்ம பாடிகார்டு லாம்பர்ட்டுக்கும் தான் பிரச்சனை ஆயிருச்சு. சார் என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதான் இவன ரவுடிகளை வச்சு அடிச்சது நீயா? இவனையா? இவன் அடிக்கிறதுக்கு எதுக்கு சார் ரவுடிங்க? ஒரு அடி ஓங்கி அடிச்சா ஆளே சாஞ்சிடுவான். ஆள் பார்க்கதான் பெருத்து போயிருக்கான், விஷயம் இல்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்திருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. இங்க பாருங்க, தயாவோட கசின் உங்களால யாரோ அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. அதுக்கு நான் தான் காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தோணுது. அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறதுலாம் அவ்வளவு நல்லது இல்ல. கூல் கூல் பா கூல். நீ இதுல சம்பந்தப்படலன்னு நாங்க எப்படி நம்புறது? நான் தான் நீங்க சொன்னா மட்டும் போதாது, அதுக்கு ஆதாரம் வேணும். சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. மிச்சத்தர பாத்து. ஹே லுக் மேன், திஸ் இஸ் மெட்ராஸ். ஹே இதெல்லாம்ப்பா மெட்ராஸ். நீ இதுவரைக்கும் பார்க்காத பலதரப்பட்ட மெட்ராஸ் இங்க இருக்கு. அதெல்லாத்தையும் பார்த்து பழகி அனுபவிச்சோம் இந்த சந்திரபௌலி. குரு,
யார்கிட்ட விளையாடுறதுன்னு தெரிஞ்சு விளையாடணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம காதல் பாய் அவர் பாஷையில சொல்லணும்னா கதை கந்தால் ஆயிடும். You got me? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். அட கிரியா, என்னப்பா இந்த பக்கம்? சார், இங்க படுத்திருக்கவனை பிரிச்சு மேய்ஞ்சது நம்ம ஆளுங்க தான். இவன் ரெண்டு காலையும் உடைக்க சொன்னேன், ஏன் உடைக்கல? அண்ணா, ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறதுக்கு நான் வேற ஆள் அனுப்புறேன். அண்ணன் மேல கை கை படக்கூடாது. ஓகே கிரி. விவேக் பேசாதீங்க. டேய் கூல் குரு, கூல் குரு, கூல். இப்ப பார்த்தால இதுதான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மெட்ராஸோட சின்ன சாம்பிள். என்ன மோதணும்னு அறம் பிடிச்சின்னா தாங்க மாட்டேன். என்கிட்ட போய் எதுக்கு சார் நீங்க சாரி கேக்குறீங்க? உன்னோட கசன் என் மேல பயங்கர ஆத்திரத்துல இருப்பான்ல. கோல் குரு, உன்னோட கசன் அவன் பேர் என்ன? விவேக். அவன் உன் விஷயத்துல ரொம்ப பசசிவா இருக்கான்ல. எங்க குடும்பத்திலேயே பெரிய பணக்காரரு விவேக்கோட அப்பாதான். பெரிய இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் மேன். அவரோட பாம்பே ஆபீஸ் மேனேஜர் தான் என்னோட அப்பா. அந்த அடிப்படையில தான் என் மேல விவேக் கூடுதலா உரிமை எடுத்துக்கிறாரு. உன்ன அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல? இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு விருப்பமே இல்லை. அதை மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியும். நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுதான் சார். எல்லா வகையிலையும் நான் ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு என்னைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை. ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இந்திய முழுக்க தெரியற ஒரு பிரபலமான பாடகியா ஆகணுங்கிறது மட்டும்தான். அப்படியே நடக்கும். உனக்கு அந்த தகுதி இருக்கு. You are talented. அண்ணா சார், can I tell you something? என்ன வேணா சொல்லலாம். என் மேல கோபப்பட மாட்டீங்கன்னா நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். சொல்லு தயா. சார், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எவ்வளவு பெரிய ஜாஸ் பிளேயர் சந்திரமௌலி ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங், அந்த சாங்ஸ் எல்லாத்தையும் நான் பாட போறேன் அப்படிலாம் ரொம்ப எதிர்பார்த்து நான் வந்தேன் சார். பட் சாரி டு சே சார், உங்க பாட்டுகள் எதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல. எல்லாமே எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. நீங்க தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல சார். ஆனா ஒண்ணு கூட ஒரிஜினல் டியூன் மாதிரியே எனக்கு தெரியல சார். நான் இப்ப சொன்னது தப்புனா? இல்ல, நீ சொன்னதுல ஒரு தப்பு இல்ல. ஆமா, ஒரு பாட்டு கூட உனக்கு பிடிக்காம போச்சு சார். பொய் சொல்றதுக்கு எனக்கு வேண்டாம். பொய் சொல்ல வேண்டாம். ஒரு சிச்சுவேஷன் பாக்கி இருக்கு, அத நீ கேளு. அட்டகாசமா இருக்கும். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் சார். நானும். அவ பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனாலதான் சொல்றான். எதுக்கோ திமுரு பிடிச்ச கழுதை முகத்துக்கு நேரம் தப்பு சொல்றதுக்கு இவ என்ன லதா மங்கேஷ்கரா? நாளைக்கு இவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வாழ வந்ததுக்கு அப்புறம் இங்க அவன் ட்ரம் வாசிக்கும் போது அவ இங்க தட்டு அங்க தட்டு அப்படி தட்டு இப்படி இடுன்னு சொல்லுவா. ஆமா, ஓ ஠ீக் நையே. பாய் பாலு சொல்றதா சரி. எனக்கும் அவன் மேல மரியாதை தோணுது. உண்மையதான சொன்ன? நல்ல பாட்டுகளை காப்பி அடிச்சு உருவாக்கணும்னு அவ கண்டுபிடிச்சால அந்த சங்கீத அறிவை நான் பாராட்டுறேன். அதை என்கிட்ட தைரியமா சொன்ன கட்ஸையும் நான் பாராட்டுறேன். அவளுக்கு அவளே அசந்து போய் இதுதான் சார் பாட்டு, இதான் சார் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அவளே சொல்லணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொட்ட சொட்ட நானா இது தாஜ்மஹால் அப்படின்னு அம்சத்வனில டியூன் போட்டு வச்சிருக்கேன். அத அப்படியே எடுத்து விடட்டா? வாய மூடு, கோச் மாத் போலோ. உன்னுடைய பாட்டு உன்னுடைய டியூன் எதுவுமே இப்ப தேவையில்லை. உன் மூஞ்ச பார்த்த டியூன் எப்படி இருக்குன்னு தெரியும். இதனால காதர் பாய் நண்பா கூப்பிடுறவன கூப்பிடுறவன கால விழுந்து கேச்ச விட்டுறாதீங்க. பாலு, பசானிரி சனிதனிதமான மமகரிகச தனிசகரிகா, பசானிரி சனிதனிதமான மமகரிகச தனிசகரிகா, மமகரி நினித
என்னடா உனக்குள்ள இவ்வளவு பெரிய சங்கீத ஞானம் இருக்குன்னு இப்பயாவது ஒத்துக்கிறியா? ராகம் பேர் மாண்டு தானே. அப்புறம் இதுக்கேற்ற வரிகள் வேணும்ல, சும்மா சரிகமான்னு பாட முடியாதுல்ல? இவதான் நல்லா பாட்டு எழுதுவாளே. நிர்மலா பாட்டு கூட எழுதுவாங்களா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. பாட்டு எழுதுற அளவுக்கு இல்ல, சும்மா இது நான் கிறுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவுதான், நான் சீரியஸா ட்ரை பண்ணுற மாதிரி. பாட்டு எழுதும் ஆள் இருக்கு, அப்புறம் என்ன? நான் நாளைக்கு போறேன் சொன்னல, அந்த மலேசியன் சிங்கப்பூர் ட்ரிப். ஐ அம் ஷூர் மௌலி, ஷி இஸ் யாஸ். மௌலி நீ ஏன் அமைதியா இருக்க? டேய், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து தான் வாசிப்போம். ஆர்கெஸ்ட்ரா என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சங்கீதத்திலேயே பிறந்து வளர்ந்து இசைய சுவாசமா சுவாசிச்சுட்டு இருக்கிற எனக்கு இது மிகப்பெரிய சவால். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற சீப் ட்ரிக் இல்ல இது. இந்த பாட்டை அவ கேட்கணும், அவ பாடணும். நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னா எஸ் வி ஆர் டூயிங் தி சாங், தி சாங் ஆஃப் லவ், பேஷன், டிசையர் அண்ட் டெஸ்டினி. உன் கூட நாங்க இருக்கோம்டா. வருவாயன நான் எதிர்பார்த்திருந்தேன், விழிவாசலில் உனக்கென காத்திருந்தேன், எந்த நெஞ்சினில் அன்பே உன்னை. சுப்பிரமணி ஃபோன் பண்ணாரே, அவன் தயாவை கூப்பிடலான்னு போயிருந்தப்ப வரமாட்டாளாம். அவ கசினோட அவளுக்கு நிச்சயதார்த்தமா? எம்பையர் ஹோட்டல் இருக்குல்ல அங்கதான்ப்பா. அதனால நிச்சயதார்த்தம் முடிச்சானா அவ பாம்பேக்கு போகலாம். ஹென்றி, காரோட கீ கொடு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு, அதை கேட்க நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இது முடிஞ்ச உடனே நீங்க பாம்பேக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டு தயா ஸ்ரீனிவாசன், உங்களுக்காக நான் கம்போஸ் பண்ணது, உங்களுக்காக மட்டும்தான். எல்லாமே போய், நான் மியூசிக் கம்போஸ் பண்ணது, பாட்டு பாடுறதுக்காக தான் உங்களை வர வச்சுங்கிறதெல்லாம். உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சேன், எப்படியாவது நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன், அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக எல்லா கோணங்கி வேலையும் பண்ண. ஆனா கடைசியில் அது தயா ஸ்ரீனிவாஸ், உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அந்த பாட்டு பிறந்தப்பவே செத்தும் போச்சு, ஏன்னா அந்த பாட்டை யாரும் கேட்க போறதில்ல. ஆனா நீ அதை கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். உன்னை போக விடு. என்னையா ஓவரா மிரட்டுற? இல்ல, நாட் அட் ஆல் மிஸ்டர் விவேக். இது என்னோட ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு அதை நீங்க ஏத்துக்கோங்க. தயா ஸ்ரீனிவாசன் நான் கூட்டிட்டு போறேன், அதுக்கு நீங்க அனுமதிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க மிஸ்டர் மௌலி, உங்களுக்கு இந்த சிட்டியில கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லா ரவுடி கும்பலையும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த திமிர்ல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்காதீங்க, அது முடியாது. ஆனா தயாவுக்கு இஷ்டம் இல்லாம வலுக்கட்டாயமா நீங்க கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்களே அனுப்பிவிங்க, அதான நல்லது. அவட் இஸ் 10 o'clock, 12 மணிக்கு தான் நீங்க மோதிரம் மாத்திர சடங்கு. எனக்கு ஒரு மணி நேரம் தான் தேவை, ஜஸ்ட் 1 hour. தியேட்டர் வரைக்கும் போகணும் வரணும், நடுவில் 5 நிமிஷம் இருக்கிற ஒரு பாட்டு. இனிமே இருக்கிற தயாவோட லைஃப்ல நான் கேட்கறது வெறும் 1 hour மட்டும்தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நதிங் டு இட். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ திமிராவே பேசிட்டு இருக்க. விவேக், நான் போற ஊர்ல எல்லாம் எனக்கு பிடிச்சதும் தெரிஞ்சதும் குப்பமும் ரவுடிசும் மட்டும்தான். 5-star ஹோட்டல்ல பணக்காரங்க முன்னாடி கான்சர்ட் முடிஞ்சு வர்ற வேர்வை ஆத்துறதுக்கு நான் போறது குப்பத்துக்கு தான். தடுக்காத, தலை நில்லு. கூட்டிட்டு போற மாதிரியே திரும்ப கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு நீ இவ்வளவு சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது உங்களால ஈஸியா மறக்க முடியற புது வாழ்க்கையோட 1 மணி நேரம், அது எனக்கு மனசுல பாதுகாக்க வேண்டிய சந்தோஷமான நிமிஷங்கள். சோ கூல் குரு, குரு கூல். தயா கம். ஹே தயா. Ready? 1, 2, 3, 4.
நீயும் தயமென நானும் இணைந்திடும் நாள் வேண்டும். நான் பாடுவேன் பூவே, நீ என்றும் என் வாழ்வே. மிஸ்டர் விவேக், மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களோட வருங்கால மனைவிய தாராளமா கூட்டிட்டு போலாம். அதோட மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் ஃபார் எ கிரேட் மேரிட் லைஃப். தயா, போலாமா? உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு என்ன அனுமதிக்க கூடாதா? என்ன உங்களோட போக சொல்லாதீங்க. என்னோட வாழ்க்கை உங்களோட. மிஸ்டர் விவேக், தயா சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, என்னால நோ சொல்ல முடியாது. வேணா உங்ககிட்ட சாரி சொல்றேன். தயா, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, வண்டியில இரு. என்னமா நீ, சீக்கிரம் வா. அவங்கதான் அவங்க முடிவு சொல்றாங்களா, அப்புறம் நினைக்கிறீங்க? அவ யாரு கூட வாழணும்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியும். தயா வாமா, வந்து வண்டியில இரு. விவேக்,
வாங்க போலாம். எல்லார் முன்னாடியும் இவ இவன் கூட தான் வாழ்வுன்னு சொன்னதுக்கப்புறமும் எனக்கு இவ வேணாம். கெட் லாஸ்ட், யூஸ்லெஸ். ஏய் விவேக், கூல் டவுன். நான் உங்களுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருங்க ப்ளீஸ். விவேக், ஹென்றி, காரோட கீதா. ஏய் மௌலி, ஏய் மௌலி, 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 என்னமா நீ பாட்டு தான் அமைதியா இருக்க? அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து நான் ஹென்ரியோட கார் எடுத்துட்டு எங்க போனேன்னா, விவேக்க திருப்பி கூப்பிடதான் போனேன்னு நினைச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில முட்டா பசங்க நினைச்சிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நான் நேரா போனது வேளாங்கண்ணி மாதாவோட முன்னாடி ஒரு பாக்கெட் மெழுகு வத்தியை கொளுத்தி வைக்க. இந்த தயா ஸ்ரீனிவாசனை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரகசியமா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேர்ந்துகிட்டதை உடனே செஞ்சுதானே ஆகணும். இருந்தாலும் என்ன பண்றது, காத்திருக்கிற கஷ்டத்தையும் நாம கண்டிப்பா அனுபவிச்சுதானே ஆகணும். ஒரு செகண்ட், வாவ், போதும் ஆரம்பிச்சிட்டீங்களா முதலே? வாங்க எழுந்துருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. ஆனா இந்த கஷ்டத்தை நான் ரொம்ப விரும்புறேன். இந்த பூமியை நான் நேசிக்கிறேன், இந்த கடலை, இந்த காத்த, இந்த வானத்தை, உங்களையும் தான். கூல் குரு, கூல்.